விளக்கு ஏற்றுகின்றார்கள். முதலாவது திரியை ஆயரை திருநிலைப்படுத்தும் தலைமை ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்கள். இரண்டாவதாக
குழித்துறை மறை மாவட்டத்தின் முதலாயராக திருநிலைப்படுத்தப்படவிருக்கும் பேரருள் பணி ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்கள். மூன்றாவதாக திருநிலைப்படுத்தும் துணை ஆயர் மதுரை பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள். நான்காவதாக திருநிலைப்படுத்தும் துணை ஆயர் சென்னை மயிலை பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள். ஐந்தாவதாக புதிய ஆயரை அறிமுகப்படுத்தும் கோட்டாறு மறைமாவட்ட முதன்மை அருள்பணியாளரும் செலேசிய சபை மாநில தலைவரும் இணைந்து ஏற்றுவார்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரோலி ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வணக்கத்திற்குரிய பேராயர்களே, ஆயர்களே, அன்பு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு மக்களே, மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் அனைவரையும் இத்திரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். கொளுத்துறை மறைமாவட்டம் உருவாகுவதற்கு இறைவன் கொடுத்த அருள் கொடைகளை நினைந்து அவருக்கு நன்றி கூறுகின்றவர்களாக, மறைமாவட்டம் உருவாவதனால் நாம் அனைவரும் இணைந்து இறைவனை போற்றி புகழ்கின்றவர்களாக இத்திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற இந்த நேரத்திலே இறைவன் குழித்துறை மறைமாவட்டத்திற்காக வரை கொடுத்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வணக்கத்துக்குரிய ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களை இன்று திருநிலைப்படுத்துகின்ற இத்திருச்சடங்கில் பங்கெடுக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசிரியை நிறைவை பெற்று மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இறைவன் தருகின்ற அருள் கொடைகளுக்கு இணைந்து செயல்படுகின்றவர்களாக அவரை இந்த மறை மாவட்டத்திற்கு முதல் ஆயராக தந்த திருச்சபையின் தலைவராகிய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றவர்களாக இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அருள் கொடைகளால் நிரப்பி அவருடைய உடனிருத்தலை தந்து சரியானவற்றை சிந்திக்கின்றவர்களாக செயல்படுத்துகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு அமைத்து கொள்கின்றவர்களாக வாழ்வதற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே வேண்டுவோம். சிறப்பாக புதிதாக நியமனப்படுகின்ற ஆயர் அவர்களை தொடர்ந்து இறைவன் பராமரித்து அவருடைய அருள் கொடைகளால் நிரப்பி செயல்பாடுகள் அனைத்துமே இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையவும் இறை மக்கள் அனைவரையும் இணைந்து அவருடைய திருமந்தையில் இணைக்கின்ற பணியில் தொடர்ந்து திறமையோடு ஆர்வத்தோடு அவர் செயல்பட வேண்டும் என்றும் அவருக்காக ஜபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் பங்கெடுப்பதற்கு அழைக்கப்படுகின்ற இந்த நேரத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மறை மாவட்டத்திற்கு நமது பாப்பரசர் தந்த அறிக்கையை முதலில் லத்தீனில் வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து தமிழிலும் மொழிபெயர்ப்பு வாசிக்கப்படும். இன் இந்தியா Nova Kuzhithur Diocese Kallutharai Ensis Franciscus Episcopus Servus Servorum Dei ad Perpetuum Rei Memoriam Cum ad Provocandam Aeternam Dominici Gregis Salute Eius Quae Regimini Facilius
et efficacious consultandum petitum esset luper ut de choices quarterensis in India ita dividerendur ut territory vicariati Thiruthuvapuram et Mulagumoodu a memorata diocesi abstrahreitur et in novam diocesim Kuzhithuraitur. Congregatio pro gentium evangelizioni omnibus mature perpensi habitoque pariter favendi voto venerabilis fratris salvatoris penacchio archiepiscopi titulo mundis marani atque in India apostolici nunci ad motam postulationem in bonum animarum cessuram censuit esse accipiendam. Nos igitur successor beati Petri et universalis pater talum sententiam libendes ratum habendes summa apostolica nostra potestate hic discernimus. A memorata diocesi Kottarensis separamus territorium vicariati Thiruthuvapuram et Mulagumoodu ex eoque novum contimus diocesim Kallutharaiensem appellandam quam metropolitani sedi Madurensi suffraganeum facimus atque iurisdictioni congregationis pro gentium evangelizioni subicimus. Pretera iubemus episcopi sedem poni in civitate Thiruthuvapuram templumque idem extans deo in honorum sanctissimi trinitatis dicatum ad dignitatem cathedralis ecclesiae evegimus. Cetera vero secundam canonicas leges temperentur quae prescriptimus producet ad exitum predictus venerabilis frater Salvator Penacchio, qui re acta curabit documenta exaranda sincerisque exemplis congregationi pro gentium evangelizione mitenda. Hang denique apostolicam constitutionem nunc et in posterum ratam esse volumes contrarius quis libet rebus non optantibus. Datam Romi ab Sancto Petrum die vicesimo secundo mensis de Chambris anno Domini bis millesimo decimo quarto pontificatus nostri secundo. Tirutandai Nanai Tamilakam Indiavil oru pudhiya Kuzhithurai Marai Mavattam niruvappadugirathu. நிலையான இறை ஆட்சியின் இறை ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியரான பிரான்சிஸிடம் இறைவனின் மந்தை நிலையான மீட்பை அபரிமிதமாக பெற்றுக்கொள்ளவும் திறமையான ஆட்சி முறையை ஊக்குவிக்கவும் அண்மையில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள கோட்டாறு மறைமாவட்டத்திற்குரிய திருத்துவபுரம் முளகுமூடு மறைவட்டங்கள் அம்மறை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அப்பகுதி ஒரு புதிய மறை மாவட்டமாக நிறுவப்பட வேண்டும் என்பதே அந்த வேண்டுகோள். நற்செய்தி அறிவிப்பு பேராயம் இவ்வேண்டுகோளை பல கோணங்களில் ஆய்வு செய்தது. திருப்பீட இந்திய தூதரும் மோன்ஸ் மரானியின் பட்டத்து பேராயருமான எமது மதிப்பிற்குரிய சகோதரர் சால்வத்தோரே பெனாக்கியோ இறை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இதனை பரிந்துரை செய்துள்ளார். எனவே தூய பேதுருவின் வழி வருபவரும் அகில உலக மெய்ப்பெருமான நாம் நமது உயரிய அதிகாரத்தின் ஆற்றலால் இந்த வேண்டுகோளை
மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறோம். மேற்குறிப்பிட்ட கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து திருத்துவபுரம் முளகுமூடு மறைவட்ட பகுதிகளை பிரித்து குழித்துறை புதிய மறை மாவட்டத்தை நிறுவுகிறோம். மதுரை உயர் மறை மாவட்ட குழுமத்தில் இணைந்திருக்கும் இம்மறை மாவட்டம் நற்செய்தி பேராயத்தின் கண்காணிப்பில் இயங்கி வரும். மேலும் திருத்துவபுரம் நகரில் ஆயரின் இருக்கை அமைய வேண்டும் என பணிக்கிறோம். அங்கு அமைந்திருக்கும் தூய மூவரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்தை மறை மாவட்ட பேராலய சிறப்பு நிலைக்கு உயர்த்துகிறோம். மற்ற காரியங்கள் திருச்சபை சட்ட தொகுப்பின்படி தீர்மானிக்கப்பட வேண்டும். நாம் அறிவுறுத்தியவற்றை முன் குறிப்பிட்ட வணக்கத்துக்குரிய சகோதரர் சால்வத்தோரே பெனாக்கியோ நிறைவேற்றி வைப்பார். இந்நிகழ்ச்சி நிறைவுற்றதும் உரிய ஆவணங்களை தயாரித்து நற்செய்தி பேராயத்திற்கு அனுப்பி வைப்பது அவரை சார்ந்த கடமை. இறுதியாக, இத்திருத்தூது அமைப்பு சட்டம் இப்பொழுதும் வரும் காலங்களிலும் அமலில் நிலைத்திருக்க விளைகிறோம். இதற்கு எதிரானவை ஏற்புக்குரியவை அல்ல. இது திருத்தந்தையாக நாம் பொறுப்பேற்ற இரண்டாம் ஆண்டான 2014 டிசம்பர் 22 தேதி ரோமை தூய பேதுரு ஆலயத்திலிருந்து வழங்கப்படுகிறது. திருத்தந்தையின் கையொப்பம். இறையேசுவில் அன்புக்குள்ள சகோதர சகோதரிகளை, திருப்பலி ஒடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடன் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அனைவரோடும் நம் குறைகளை ஏற்று மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
திருச்சபை நீர் பற்பல அமைப்புகளால் அன்புடன் ஆண்டு வருகின்றேன். குழித்துறை மறை மாவட்ட திருச்சபைக்கு ஆயராக நியமித்த உமடியார் ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்கள் தம் மந்தையை கிறிஸ்துவின் பெயரால் மீத்து உண்மையை கற்பிக்கும் ஆசிரியராகவும் வழிபாடு நிகழ்த்தும் குருவாகவும் தலைமை பணியாற்றும் ஊழியராகவும் விளங்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்லும் மாற்றம் எப்பொழுதும் வரவேற்கத்தக்கது. இன்றைய முதல் வாசக பகுதியாக விளங்கும் எசாயா இறைவாக்கினர் நூலின் 61 அதிகாரம் 1-3 வரையுள்ள சொற்றொடரிலே குறிப்பிடப்படும் ஒவ்வொன்றும் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தியாக ஒலிக்கின்றது. அழுகையும் புலம்பலும் அகன்று நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி உண்மையான உறவின் அடிப்படையில் புதிய சமுதாயம் மலரப்போகின்றது. புத்துலகம் படைக்கும் கருவிகளாக விளங்கிட ஆர்வம் கொண்டவர்களாய் நாம் இந்த வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம். பிரிவு 61 இறை சொற்றொடர்கள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும்,
சியோனில் அழுவோர்க்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீர்நிலைக்கனை அவர் நடத்தி செல்வார்.
புனித பைபிள் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முதல் அதிகாரம் 6-14 வரையுள்ள சொற்றொடர்கள். நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பதை அறிவேன் என்று கூறும் புனித பவுல், இயேசு கிறிஸ்து மீது நம் கொண்டுள்ள நம்பிக்கை புதுப்பிக்க வலியுறுத்துகின்றார். அவர் நமக்கு வழங்கியது கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை என்று நமக்கு உணர்த்துகின்ற இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 1:6-14 முடிய உள்ள இறை வாக்குகள். என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய் அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன், எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்தீர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய் ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 11 முதல் 16 முடிய நல்ல ஆயர் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவர் ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் கூலிக்கு மேய்ப்பவருக்கு தந்தை என்னை அறிந்திருக்கின்றார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொடிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்புமிக்கவர்களே ஆயர் திருநிலைப்பாட்டு சடங்குகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன கோட்டாறு மறைமாவட்ட குருகுல முதல்வரும் சலேசிய சபையின் மாநில தலைவரும் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற பேரருட்தந்தை ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களை திருநிலைப்படுத்தும் ஆயரிடம் அழைத்து வருகின்றார்கள் மறைமாவட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று பணியாற்றுவது என்பது சவால்கள் பல நிறைந்த ஒன்றாகும் இதனை பயனுள்ள முறையிலும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மீது தூய ஆவி நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் சிறப்பாக வேண்டுவோம் திருத்தந்தையின் ஆயர் நியமன ஆணையை கோட்டார் மறைமாவட்ட தலைமை செயலர் லத்தீனில் வாசிக்க அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை சலேச சபை மாநில தலைவர் வாசிப்பார் ஆணவை படித்து முடித்த பின்னர் அதற்கு நாம் ஒப்புதல் தருகின்றோம் எனும் வெளிப்படுத்தும் வகையில் நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம் பேரருள் தந்தையே குழித்துறை திருச்சபை ஜெரோம் தாஸ் வருவேல் என்னும் இம்மறைப்பணியாளரை ஆயராக திருநிலைப்படுத்துமாறு உம்மை வேண்டுகின்றது அப்போஸ்தோலிக் ஆணை கிடைத்துள்ளதா கிடைத்துள்ளது அவ்வாணையை படியுங்கள் பிரான்சிஸ்கோஸ் எபிஸ்கோபோஸ் சர்வோஸ் சர்வோரும் தேயி திலக்தோஃபீலியோ ஹெரோனிமோ தாஸ் வருவேல் ஏ சுச்சியதாத்து சாங்தி பிரான்சேசி சலேசி கொன்ஸ்டிதூத்தோ எபிஸ்கோபோ நோவே தியோசேசிஸ் குழித்துறையன்சிஸ் சலூத்தம் எத் அப்போஸ்தோலிகாம் பெனடிக்சியோனம் Cumprimus assignandus sit praesul curitorensi diocesi hoc ipso die per apostolicam constitutionem cum ad provehendam anobis beati petre successore et universali patre in
In Delecta India Kundite Atque Metropolitane Sedi Madreensi Suffragane Effecte Audita Congregazione Pro Gentium Evangelizzazione Tu Delecte Fili Comprobatis Dotibus Ornatus Rerumque Ecclesialium Peritus Videris Idoneus illi regente. Summa igitur nostra potestate te curitorensem episcopum nominamus cuntis cum iuribus et obligationibus. Permittimus ut ordinationem accolibet catholico episcopo extra urbam Romam accipias liturgicis servatis legibus. Antea autem catholice fidei professionem facies atque ius jurandum dabis fidelitatis erga nos et nostros successores ad normam codicis iuris canonici. Mandamus quidam ut he littere in notitiam veniant cleri populique tui, quos hortamur ut libentes accipiant tecumque coniuncti maneant. Fac denique, delecte fili, paraclite spiritus suffultus donis, fideles tibi creditos ita pascas, ut idem magis in dies crescant, firma in fide, leta in spe et maxime in urgente caritate, omnium virtutum fonde ac regina. Lux quoque ac pax Christi, prestite beata Virgine Maria, sint semper tecum, et cum nova ecclesiale communitate curitorensi nobis carissima. Datum Rome, apud Sanctum Patrum, die vicesimo secundo mensis decembris, anno Domini, bis millesimo decimo quarto, pontificatus nostri secundo, Franciscus. புது மறை மாவட்டமான குழித்துறையின் ஆயராக நியமிக்கப்பட்ட டொன்போஸ்கோவின் சலேசிய துறவு சபையை சார்ந்த ஜெரோம் தாஸ் வருவேலுக்கு 1000 இறை ஊழியர்களுக்கு ஊழியருமான பிரான்சிஸின் அருளும் ஆசீரும் தூய பேதுருவின் வழி வருபவரும் அகில உலக ஆயருமான நாம் எழுதிய கும் ஆத் புரவேகந்தம் என்ற திருத்தூது அமைப்பு மடல் வழியாக நாம் போற்றுகின்ற இந்தியாவில் மதுரை உயர் மறைமாவட்டத்தின் குழுமத்தில் இணைந்த குழித்துறை மறைமாவட்டத்தை நிறுவிய அதே நாளில் நற்செய்தி அறிவிப்பு பேராயத்தை கலந்து ஆலோசித்து சிறந்த பண்புகளும் திருச்சபை சார்ந்தவற்றில் கூறிய அறிவும் கொண்ட எனது பெரிய மகன் உம்மை இப்புதிய மறைமாவட்டத்தை வழிநடத்த பொருத்தமானவர் என கண்டறிந்து எனது மேலான அதிகாரத்தின் ஆற்றலில் உம்மை அனைத்து உரிமைகள் பொறுப்புகளுடன் குழித்துறை மறை ஆயராக நியமிக்கிறோம். ரோமே நகரை தவிர்த்து திருவழிபாட்டு நீதிகளுக்கு ஏற்ப ஒரு கத்தோலிக்க ஆயரால் நீவீர் திருநிலைப்படுத்தப்பட உமக்கு அனுமதி வழங்குகின்றோம். அதற்கு முன் கத்தோலிக்க விசுவாசம் பிரமாணம் செய்து எமக்கும் எமது வழி வருபவர்களுக்கும் உமது பிரமாணிக்கத்தை திருச்சபை சட்ட தொகுப்பின்படி உறுதி செய்ய வேண்டும். இம்மடலை உமது திருப்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் அறிவிக்க கடமைப்பட்டுள்ளீர். அவர்கள் உம்மை விருப்புடன் ஏற்றுக்கொள்ளவும் உம்மோடு இணைந்து செயல்படவும் அறிவுறுத்துகிறேன். எனது அன்பு மகனே,
தேற்றுகிறவரான தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டு உமது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட மக்களை மேய்ப்பு பணியில் வழிநடத்தி அவர்கள் நாளுக்கு நாள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் எல்லா நற்செயல்களுக்கும் ஊற்றும் அரசியுமான அன்பில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருக்க செய்யும். மேலும் கிறிஸ்துவின் ஒளியும் அமைதியும் தூய கன்னிமரியாளின் ஆதரவும் உம்மோடும் உமது பொறுப்பில் உள்ள எனக்கு மிகவும் பிரியமான புதிய குழித்துறை மறை மாவட்டத்தோடும் என்றும் இருப்பதாக. இது திருத்தந்தையாக நாம் பொறுப்பேற்ற 2014 டிசம்பர் 22 ரோமை தூய பேதுரு ஆலயத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. திருத்தந்தையின் கையொப்பம். எல்லாரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. இறையே சுவேல், எனக்கு மிகவும் பிரியமான ஆய பெருமக்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரரே, அன்பான மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் கொளித்துறை என்ற புதிய மறை மாவட்டமானது உதயமாவதை கொண்டாடுவதற்காகவும் அதேவேளை அந்த மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயராக ஆயர் ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்கள் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நினைத்தும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் இங்கு கூடியிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த நாள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். எனவே புதிய ஆயர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்கிருக்கின்ற அனைவர் பெயராலும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த மறை மாவட்டமானது உதயமாவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்த மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களையும் அவரோடு ஒத்துழைத்த அனைவரையும் இவ்வேளையிலே நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் நன்றி கூறி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 1527 முதல் 1622 வரை இவ்வுலகிலே நம்மை போல் வாழ்ந்து இன்று புனிதர்களில் ஒருவராக இருக்கின்றவர் புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ். அவர் ஒரு நல்ல ஆயர். அவர் சவாய் நகரிலே பிறந்தவர். அவருடைய பெற்றோர் செல்வ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய மகன் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே அரசியலிலே அவர் ஈடுபட்டு பெரியவராக வர வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை. ஆனால் அவர் சட்டத்தை படித்திருந்தாலும் கூட, பல திறமைகளை கொண்டவராக இருந்தாலும் கூட, தன்னுடைய பெற்றோரினுடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் குருவானார். குருவாகி அந்த சாவாய் நகரிலே இருந்த கால்வின் என்ற அந்த பிரிந்த சபையை சார்ந்தவருடைய அந்த குழுவிலே பல வகையான தப்பறையான கொள்கைகளையெல்லாம் அவர்கள் பரப்பி வந்த வேளையில் மக்கள் அதை நம்புகின்ற நிலையில் இவர் அதற்கு எதிராக வெளியிட்டு அந்த மக்களை மீண்டும் கத்தோலிக்க திருமறையினுடைய நம்பிக்கைக்கு அவர் இட்டு வந்தார். அவர் ஆயரானார்.
ஆயரான பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் புனிதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அந்த புனிதத்தில் அதாவது இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த உறவானது எந்த அளவுக்கு அவரை இட்டு சென்றது என்றால் அங்கிருந்த மக்களையெல்லாம் அந்த மறை மாவட்டத்தை சார்ந்த மக்களையெல்லாம் அவர் சந்தித்தார். நிறுவனங்கள், பங்குகள், அதே போன்று மற்ற துறவு சபைகள், துறவு இல்லங்கள் போன்றவற்றையெல்லாம் சந்தித்து அந்த மக்களை தெரிந்து கொண்டு அவர் அந்த மக்களுக்கு பணி செய்ய அவர் ஆர்வமுடன் உழைத்தார். ஏன்னால் அக்காலத்தில் அங்கு குன்றுகள், மலைகள், அதே போன்று பாதைகள் சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் பல வகையான இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளானவராக அவர் அந்த மக்களையெல்லாம் சென்று சந்தித்து அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவ நம்பிக்கையை வேரூன்ற செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் அந்த மக்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தியவராகவும் அவர் இருந்தார். இவ்வாறு அவருடைய வாழ்க்கையின் அடித்தளமானது புனிதமான ஒரு அடித்தளம். இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த உறவானது அவருடைய பணியை எளிதாக்கியது மட்டுமல்ல, எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை சிரமங்களையுமே அவர் மேற்கொண்டு தன்னுடைய பணியில் கண்ணும் கருத்துமாக இருந்ததோடு மட்டுமல்ல, அவர் தான் மட்டும் புனிதராக அல்ல மக்களும் புனிதமடைய வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு அவர் உழைத்தார். உழைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் புனிதத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். எனவேதான் கர்தினால் பெரூல் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் புனிதத்தினுடைய மறு உரு என்று அவர் கூறுகின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் புனிதமானது வெளிப்பட்டது. நாம் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பிரான்சிஸ் தேல்ஸ் என்ற ஆயர் தன்னுடைய வாழ்க்கையில் புனிதத்தை அடிப்படையாக வைத்து அந்த புனிதத்திலிருந்து அவர் தன்னுடைய பணியை மென்மேலும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அதே வேளையில் எத்தகைய தடைகளையும் தாண்டி நல்ல முறையிலே பணியாற்ற அவர் முடிந்தது என்றால் அதற்கு அடித்தளமாக இருந்தது அவர் கொண்டிருந்த அந்த புனிதம். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் நாம் அனைவரும் நமது புதிய ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் அவர்கள் திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற வேளையில் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய அடிப்படையில் ஒரு சிலவற்றை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் மார்க் எழுதிய நற்செய்தியில் 3:14-15 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், திருத்தூதர்களை கிறிஸ்து எதற்காக அழைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது தம்மோடு இருக்கவும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த திருத்தூதர்கள் அவரோடு இருக்க வேண்டும், அவரது அனுபவத்தை பெற வேண்டும். ஏனென்றால் இந்த திருத்தூதர்கள் அந்த கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் இருந்தார்கள், அவர் சொன்னதை கேட்டார்கள், அவர் செய்ததையெல்லாம் பார்த்தார்கள். அதே போன்று தனிமையான அந்த நிலையிலும் அவர்களுக்கு போதனையானது வழங்கப்பட்டது. அவரோடு இருந்து அவரது மனநிலையை தங்களுடைய மனநிலையாக்கி கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் அந்த கிறிஸ்துவருமான் திருத்தூதர்களை அழைத்தார். இந்த அனுபவமானது எப்படிப்பட்டது என்பதை நாம் யோவான் எழுதிய 1:1 வாசிக்கின்றோம். தொடக்க முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவம். அதாவது கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்ததால், அவர்கள் அந்த கிறிஸ்துவை தொட்டு உணர்ந்ததால்,
அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை தங்களுடையதாக்கி கொண்டதால் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக மாறுவதையும் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவை பறைசாற்றுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் இன்றைக்கு யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 10:11-16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 11வது வசனத்திலேயும் இந்த 14-15 வசனங்களிலேயும் வாசிக்க கேட்கின்றோம். அங்கு கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார், நல்ல ஆயன் நானே. கிறிஸ்து பெருமான் நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உண்மையிலே ஈது இணையற்ற அவருக்கு மிஞ்சிய ஒரு ஆயன் யாரும் இருக்க முடியாது. ஏனால் அவர்தான் இந்த திருத்தூதர்களுடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடிய ஆயர்களுக்கு அவர் உண்மையிலேயே மாதிரியாக எடுத்துக்காட்டாக முன்வரிசமாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நல்ல ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நாம் அதாவது சிறப்பாக ஆய பெருமக்கள் பின்பற்றக்கூடியவராக அந்த பெருமக்கள் அவரை உண்மையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியவர்களாக அவருடைய அந்த மனநிலையை தங்களுடைய மனநிலையாக்கி கொண்டு பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கின்ற நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் என்பதை அங்கு கிறிஸ்து பெருமான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே இதற்கு அடிப்படை என்னவென்றால் அவர்களோடு கொண்டிருந்த அந்த புனிதம், எவ்வாறு அவர் திருத்தூதர்களோடு கொண்டிருந்த அந்த உறவின் வழியாக அந்த இறை அனுபவத்தை திருத்தூதர்கள் பெற்றார்களோ அதே போன்று இந்த ஆயரும் அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெற்றவராக அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை நாளுக்கு நாள் அந்த அனுபவத்தில் நாள் வளரக்கூடியவராக அந்த அனுபவத்தில் அவர் தன்னுடைய புனிதத்தை இன்னும் மென்மேலும் அந்த கிறிஸ்துவை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நினைவு உறுத்தப்படுகின்றது. அதே போன்று நாம் வாசிக்கின்றோம் யோவான் எழுதிய நற்செய்தியிலேயே 10:14-15 வசனங்களில், நானே நல்ல ஆயன், நான் தந்தையை அறிந்திருக்கின்றேன், அவரும் என்னை அறிந்திருக்கின்றார், அதுபோல என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவற்றுக்காக என் உயிரையும் நான் கொடுக்கின்றேன் என்றும் கூறுகின்றார். ஆக இந்த நல்ல ஆயனுடைய தன்மை என்ன, ஒரு பண்பு என்ன என்றால் எவ்வாறு அந்த கிறிஸ்து பெருமான் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருந்தாரோ அந்த ஆடுகள் அந்த கிறிஸ்துவை அறிந்திருந்தனோ அதே போன்று இந்த புதிதாக பொறுப்பேற்கின்ற ஆயர் தன்னுடைய மக்களை தெரிந்தவராக அதே போன்று அந்த மக்களும் ஆயரை தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உறவிற்கு அடிப்படையாக கிறிஸ்து பெருமான் யாரை கொடுப்பிருந்தார் என்றால் தந்தையோடு அவர் கொண்டுள்ள அந்த உறவை குறிப்பிடுகின்றார். நான் தந்தையை அறிந்திருக்கின்றேன், அதே போன்று தந்தையும் என்னை அறிந்திருக்கின்றார். எனவே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவினுடைய ஆழம், அந்த உறவினுடைய தன்மை, அந்த உறவினுடைய சிறப்பானது இந்த ஆயனுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்க வேண்டும் என்பதையும் கிறிஸ்து பெருமான் வலியுறுத்துகின்றார். ஏனென்றால் இன்றைக்கு அந்த தந்தை மகனோடு கொண்டுள்ள உறவானது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவானது பிரிக்க முடியாத ஒரு உறவு, அத்தகைய ஒரு உறவானது ஆழமான உறவு. அந்த ஒரு உறவானது புதிதாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற ஆயருக்கும் அவருடைய மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனமானது நமக்கு சொல்லுகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு இவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது இன்றைக்கு மக்களை புரிந்தவராக இருக்க வேண்டும். இவர் அருட்பணி பார்வையில் பார்வைக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட அங்கிருக்கின்ற மக்களையெல்லாம் அவர் சந்திக்கின்றார். அதே போன்று அங்கிருக்கின்ற இயக்கங்கள், அங்கிருக்கின்ற சங்கங்கள், அங்கிருக்கின்ற பக்த சபைகள், அதே போன்று இளைஞர் இயக்கம்,
அங்கிருக்கின்ற துறவு சபைகள் போன்றவற்றை சந்திப்பதனால் மட்டும் அல்ல, மாறாக தன்னை நாடி தேடி வருகின்றவர்களை எல்லாம் அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக, அறிந்து கொண்டவராக, அவர்களுடைய தேவைகளை மனதில் கொண்டவராக. ஏனென்றால் மக்களை சந்திக்கின்ற பொழுது எத்தனையோ தேவைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. சிறப்பாக இவர் ஆன்மீக தலைவர் என்ற முறையில் புனிதத்தினுடைய அடிப்படையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் இவர் அந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதை நிறைவு செய்யக்கூடியவராக, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு செய்வதால் அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய வாழ்வு வாழக்கூடியவர்களாக, அவர்களுடைய நம்பிக்கையானது ஆளப்படக்கூடிய நம்பிக்கையாக, அவர்களுடைய வாழ்வானது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு உறவானது, அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஒரு உறவானது அந்த கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் எவ்வாறு இருந்ததோ அதே போன்று இந்த புதிய ஆயருக்கும் அவருடைய மக்களுக்கும் இந்த ஒரு உறவானது இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கு காண்கின்றோம். அடுத்தபடியாக நாம் 11வது வசனத்தில் வாசிக்கின்றோம், நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக நான் என் உயிரை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆக இன்றைக்கு கிறிஸ்துவருமான் அவர் நல்ல ஆயன் என்ற முறையில் அவர் நமக்காக அவர் உயிரை கொடுத்து நம்மை பாவிகளாக இருந்தாலும் கூட நாம் அவருடைய அந்த பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்ற அந்த பாஸ்கா மறு நிகழ்ச்சி வழியாக மீண்டும் தந்தையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் இவர் அந்த கிறிஸ்துவருமான் நாம் பாவிகள் என்பதற்காக நம்மை வெறுத்து ஒதுக்கவில்லை, மாறாக அவர் நம்மேல் அதிகமாக அன்பு கொண்டிருந்தார். எனவே நாம் வாசிக்கின்றோம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை எண்பித்துள்ளார் என்று அங்கு தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். ஆக நாம் பாவிகளாக இருப்பதால் அந்த கிறிஸ்துவருமான் நம்மை வெறுத்து விடவில்லை, ஒதுக்கிவிடவில்லை, நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். எனவே என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னது மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டினார். மீண்டும் நாம் யோவான் எழுதிய நற்செய்தியிலேயே 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கின்றோம், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு யாரிடமும் இல்லை என்று அவர் கூறுகின்றார். எனவே அவருடைய அந்த உயிரை கொடுத்தல் வழியாகத்தான் நாம் வாழ்வு பெறுகின்றோம், நாம் வாழ்வு பெற்றிருக்கின்றோம். ஆக அவருடைய அந்த இறப்பும் உயிர்ப்பும் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் யோவான் எழுதிய நற்செய்தியிலேயே நாம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அங்கு கிறிஸ்துவருமான் கூறுகின்றார், நான் என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதை நிறைவாக பெறும் பொருட்டும் வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக கிறிஸ்துவருமான் எதற்காக வந்தார் என்றால் வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அவர் நம்மை மீண்டும் தந்தையோடு இணைத்து அந்த ஆவியில் நிலைநிறுத்துவதற்காக அவர் வந்தார். அவர் உண்மையிலேயே நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். நாம் யோவான் எழுதிய நற்செய்தியிலேயே 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அவரிடம் வாழ்வு இருந்தது என்று சொல்லப்படுகின்றது அங்கு. எனவே அவரிடம் அந்த வாழ்வு இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது நாம் அந்த கிறிஸ்துவினுடைய இறை இயல்பில் பங்கு கொள்ளுகின்றோம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகின்றது. ஏனென்றால் நாம் அந்த வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவினுடைய இறை இயல்பில் பங்கு கொள்ளுகின்ற அந்த வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இன்றைக்கு புதிய மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற மேதகு ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்கள் அந்த கிறிஸ்துவினுடைய அந்த இறை அனுபவத்தை தன்னுடைய மூலதனமாக கொண்டு, தன்னுடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு,
அந்த அடித்தளத்தின் மேலே அவர் தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய மறை மாவட்டத்தை நல்ல முறையிலே அவர் வழிநடத்த மக்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவைகளினுடைய அடிப்படையில் அவற்றை நிறைவு செய்து மக்களை அவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ நம்பிக்கையில் வேரூன்றச் செய்யக்கூடியவராகவும் அதே போன்று எத்தகைய துன்பம் வந்தாலும் எத்தகைய இடர்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனது. ஏனென்றால் இன்றைக்கு ஆயராக இருந்து பணி செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆக ஆயராக இருந்து எளிதாக நம்முடைய பணியை ஆற்ற முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் பல வகையான சவால்களையும் பல வகையான இடர்களையும் இன்னல்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க போவது அவர் அந்த கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு, அதே வேளையில் அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தில் அவர் பெற்ற பாடம், அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை தன்னுடைய வாழ்வாக்கி வாழுகின்ற அந்த ஒரு நிலைதான் இந்த துன்பங்களையெல்லாம் அவர்களுக்கு உண்மையிலேயே தாண்டி செல்லக்கூடிய ஒரு சக்தியையும் ஆற்றலையும் அவருக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே வேளையில் இவர் இந்த மக்களுக்கு அருட்சாதனங்களை நிறைவேற்றுபவராக மட்டுமல்ல, ஆன்மீக தலைவராக மட்டுமல்ல, அதே போன்று மக்களுடைய தேவைகளினுடைய அடிப்படையில் அவற்றை நிறைவு செய்யக்கூடியவராகவும் அவர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆன்மீகத்தில் அவர் ஒரு புத்தெழுச்சியையும் ஆன்மீக வாழ்வையும் கொடுப்பதோடு மற்ற இந்த உலக வாழ்க்கையிலையும் அவரால் முடிந்தவற்றை மக்களுக்கு செய்யக்கூடியவராகவும் அவர் இருக்க அந்த இறைவன் அவருக்கு எல்லா விதமான ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக பொழிய வேண்டும். அவருடைய வாழ்வானது இந்த மறை மாவட்டத்திலே முதல் ஆயராக ஆரம்பிக்க இருப்பதால் அவருக்கு வருகின்ற எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவும் அந்த அன்பும் அந்த கிரையும் இறை அனுபவமும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரை நல்வழிப்படுத்தும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக நாம் அனைவரும் அவருக்காகவும் இந்த புதிய மறை மாவட்டத்திற்காகவும் சிறப்பான வகையில் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புமிக்கவர்களே, திருச்சபையில் எத்தகைய சிறந்த நிலைக்கு நம் சகோதரர் உயர்த்தப்பட போகின்றார் என்று சிந்தியுங்கள். மனித குலத்தை மீட்பதற்காகவே தந்தையால் அனுப்பப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு 12 திருத்துதர்களை தூயாவின் ஆற்றலால் நிரப்பிய அவர் நற்செய்தியை போதித்து எல்லா மக்களையும் ஒரே மந்தையாக கூட்டி சேர்த்து புனிதப்படுத்தி ஆளும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார். என்றென்றும் பெரிய குருவாயிருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தம் குருக்களால் சூழப்பெற்ற ஆயரில் அவர் உம்மிடையே இருக்கின்றார். அவர் ஆயரின் பணி வழியாக நற்செய்தியை இடைவிடாது போதிக்கின்றார். அவரை விசுவாசத்தின் திருவருள் சாதனங்களால் விசுவாசிகளுக்கு அருள் வழங்குகின்றார். ஆயர் ஆற்றும் தந்தைக்குரிய பணிகளின் வாயிலாக அவரே தம் உடலில் புது உறுப்பினர்களை இணைத்து அதை வளர்க்கின்றார். மண்ணுலகில் பயணம் செய்யும் உங்களை அவரே தம் ஆயரின் ஞானத்தாலும் விவேகத்தாலும் முடிவில்லா இன்ப வாழ்வு நோக்கி வழி நடத்துகின்றார். ஆகவே ஆயர்களாகிய நாங்கள் எம் சகோதரர் இவர் மீது கைகளை வைத்து எங்கள் குழுவில் இவரை சேர்க்கப் போகின்றோம். இவரை நீங்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் கலந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பணியாளர் இறைவனின் திருவருள் சாதனங்களை பகிர்ந்தளிப்பவர் என்ற முறையில் இவருக்கு மதிப்பு அளியுங்கள். நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வது இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாகும். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார் என்று லூகாஸ் நற்செய்தியில்
திருத்துதர்களுக்கு கிறிஸ்து உரைத்ததை நினைவில் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரனே, நீர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர். மனிதரிடையிலிருந்து தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டு கடவுளை சார்ந்தவற்றிற்கென மனிதரின் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர் என்பதை நீர் சிந்திக்க வேண்டும். ஆய நிலை என்பது மகிமை என்று பணியை குறிக்கும் சொல். உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபியும் பலியும் ஒப்புக்கொடும். இவ்வாறு கிறிஸ்துவின் நிறைவான புனிதத்திலிருந்து பல வகையான அருள்கொடைகளை அவர்களுக்கு மிகுதியாக பெற்றுத்தர கருத்தாயிரும். உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருச்சபையில் நீர் கிறிஸ்துவின் அருள் சாதனங்களை வழங்குபவராகவும் விசுவாசிகளை கண்காணித்து காப்பவராகவும் இருப்பீராக. உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட யாவருக்கும் நீர் தந்தையாகவும் சகோதரராகவும் இருந்து அன்பு காட்டுவீராக. இந்த அன்பை முதன் முதலில் உம்மோடு கிறிஸ்துவின் பணியில் பங்கு கொண்டுள்ள குருக்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் காட்டுவீர். திருச்சபை திருத்துதர்களுக்குரிய பணியில் உம்மோடு ஒத்துழைக்குமாறு விசுவாசிகளை தூண்டுவீர். அவர்கள் தரும் கருத்துக்களுக்கு வெறுப்புடன் செவிமடுக்க மறக்க வேண்டாம். கிறிஸ்துவின் ஒரே மந்தையில் இதுவரை சேராதவர்களும் ஆண்டவரால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களே என கருதி அவர்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கும் அன்பு பிணைப்பால் ஒன்றுபட்டுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் குழுவில் நீர் உறுப்பினராக இருக்கின்றீர் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எனவே மக்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டவராகிறோம். வறுமையில் வாடும் சபைகளுக்கு மனமு வந்து உதவி புரியும் திருச்சபையில் நீர் பரமதந்தையின் உருவை தாங்கி இருக்கின்றீர். ஆசிரியரும் குருவும் மெய்ப்பெருமான கிறிஸ்துவின் பணியை ஆற்றுகின்றீர். தூய ஆவியானவர் திருச்சபைக்கு உயிரளித்து வலுவற்ற நமக்கு தமது வல்லமையால் துணை செய்கின்றார். எனவே தந்தை மகன் தூய ஆவி என்ற மூவர் பெயராலும் மந்தை முழுவதையும் குறித்து விழிப்பாயிரும். ஏனென்றால் இறைவனின் திருச்சபை முழுவதையும் கண்காணிக்குமாறு தூய ஆவி உம்மை நியமித்திருக்கின்றார். திருச்சபை தந்தையின் பழமையான முறைமைப்படி ஆயராக திருநிலைப்பாடு பெறவிருப்போரிடம் அவர் விசுவாசத்தை பேணவும் தம் கடமைகளை ஆற்றவும் தக்க மனநிலை கொண்டிருக்கின்றாரா என்பது பற்றி மக்கள் முன்னிலையில் வினவ வேண்டும். எனவே அன்பு சகோதரரே, திருத்தூதர்கள் எம்மிடம் ஒப்படைத்ததும் உம்மீது கைகளை வைத்து நாம் உமக்கு அளிக்கவிருக்கின்றதுமான பணியை தூய ஆவியின் அருள் துணையால் நீர் உமது உயிர் உள்ள அளவும் நிறைவேற்ற விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தியை உண்மையுடனும் உறுதியுடனும் போதிக்க நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். திருத்தூதர்கள் திருச்சபையில் என்றென்றும் எங்கும் காத்து வந்த பாரம்பரியத்தின்படி விசுவாச களஞ்சியத்தை களங்கமின்றி முழுமையாக காப்பாற்ற நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை கட்டி எழுப்பவும் திருத்துதரான புனித பேதுருவின் வழித்தோன்றலுடைய அதிகாரத்தின் கீழ் ஆயர்களின் பணிநிலையில் அத்திருச்சபையுடன் ஒன்றித்திருக்கவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். திருத்துதரான புனித பேதுருவின் வழித்தோன்றலாகிய திருத்தந்தைக்கு உண்மையுடன் கீழ்ப்படிந்திருக்க நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். உம்முடன் பணியாற்றும் மறைப்பணியாளருடனும் திருத்தொண்டர்களுடனும் இணைந்து பரிவுமிக்க தந்தையாய் இறைவனின் புனித மக்களை பேணி வளர்க்கவும் மீட்பின் பாதையில் நடத்தி செல்லவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் தேவையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரால் பரிவும் இரக்கமும் காட்ட நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். வழிதவறிய ஆடுகளை நல்லாயினை போன்று தேடவும் அவற்றை மீண்டும் ஆண்டவரது மந்தையோடு சேர்க்கவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகின்றேன். புனித மக்களுக்காக இறைவனை இடைவிடாது மன்றாடவும் தலைமை குருவாகிய பணிப்பொறுப்பினை பழி சொல்லுக்கு இடம் கூடாமல் நிறைவேற்றவும் நீர் விரும்புகின்றீரா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகின்றேன்.
இந்த நற்செயலை உம்மிடத்தில் தொடங்கிய கடவுளே அதை நிறைவு செய்வாராக. மன்றாட்டு மாலை. புனிதர்களின் பருந்து பேசுவதால் மனிதர்களாகி நாம் நலன்கள் பல வெற்றி பெறுகின்றோம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரூழ் திரு ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களுக்கு இறைவன் தன் அருள்கொடைகளை வாரி வழங்கிட புனிதர்களை மன்றாட்டு மாலை பாடப்படுகின்றது. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முகங்கொப்பர நெடுங்கடையாக படுக்கின்றார். இப்பொழுது நாம் விழுந்தாளிலிருந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, திருச்சபையின் தேவைகளை நன்மையை உருவான இறைவன் நிறைவு செய்கின்றார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு அவரே தம் அருளை வாரி வழங்க மன்றாடுவோம். மாத்தினாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு.
பாஸ்கே டோமினிக்குவே பிரான்சிஸ்கு சவேரியாரே புனித அந்தோணியாரே புனித அருளானந்தரே புனித வியானி பரிய அருளப்பரே புனித தெரேசம்மாளே சியன்னா கத்ரீனம்மாளே புனித ஜான் போஸ்குவே புனித ஜார்ஜியாரே ஜெரோமே பேரு பெற்ற தேவ சகாயமே எல்லா புனிதயரே புனிதயரே இருந்து பாவம் அனைத்திலும் இருந்து நித்திய மரணத்தில் இருந்து உமது மனித அவதாரத்தினாலே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் பரிசுத்த ஆவியின் வருகையினாலே பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆச
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே, உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய் தருளும். மன்றாட்டுக்களை இறக்கத்துடன் நிறைவேற்றிட அருள் கூர்வீராக. உம்மடியார் இவருக்கு கொடுத்து அருளின் நிறைவினை தந்து உமது ஆசி நாட்டினால் இவரை நிரப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் தலையில் வைத்து செபிக்கின்றனர். பின்னர் இறை வார்த்தையான நற்செய்தி நூலை தலைமை ஆயர் திருத்தொண்டரிடமிருந்து பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் தலையின் மேல் வைக்கின்றார். நற்செய்தியை பறைசாற்றுவதே இவருடைய தலையான கடமை என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது. புதிய ஆயரை அறிமுகப்படுத்திய இரு அருட்பணியாளர்களில் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் இருந்து திருநிலைப்படுத்தும் செயல் முடியும் வரை நற்செய்தி நூலை பிடித்து கொண்டிருப்பர். ஆயர் திருநிலைப்பாட்டு ஜபத்தை தலைமை ஆயர் தொடர்ந்து ஜபிக்கின்றார். அந்த ஜபத்தின் இறுதியில் அனைவரும் இணைந்து ஆமீன் என்று பதிலளிப்போம். தலையை எண்ணெயால் பூசுதலும் நற்செய்தி நூலையும் அடையாளங்களாகவும் கொடுத்தலும். திருநிலைப்படுத்தப்பட்டவரின் தலைமீது எண்ணெய் பூசி தலைமை ஆயர் ஜபிக்கின்றார். அவ்வாறே ஆயர் பணியின் அடையாளங்களாகிய நற்செய்தி நூல், மோதிரம், தலைச்சீரா, மேய்ப்புக்கோல் ஆகியவற்றை வழங்கி தலைமை ஆயர் குளுத்தரை மறைமாவட்டத்தின் முதல் ஆயராகிய மேதகு ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களை அறிவுறுத்துகின்றார். தலைமை ஆயர் புதிய ஆயரை அழைத்து தம்மோடு திருப்பலி நிறைவேற்றும் மற்ற ஆயர்களிடையே முதல் இருக்கையில் அமர செய்கின்றார். பின்னர் புதிய ஆயருக்கு தலைமை ஆயரும் மற்ற ஆயர்களும் புத்தமளிக்கின்றனர். அதன்பின் திருப்பலி தொடங்கும்.
இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, இரக்கத்தின் இருப்பிடமும் ஆறுதலும் அனைத்திற்கும் ஊற்றும் நீரை, மகிமையில் வீற்றிருக்கும் நீர் தாழ்ந்தவற்றை கருணையுடன் நோக்குகின்றீர். அனைத்தையும் அவை தோன்றும் முன்பே அறிந்திருக்கின்றீர். உமது அருள் வாக்கினால் திருச்சபைக்கு ஒழுங்கு முறைகளை வழங்கியிருக்கின்றீர். நீர் ஆபிரகாமின் காலத்திலிருந்தே நீதிமான்களின் குழுவை குறித்து வைத்து அதில் தலைவர்களையும் குருக்களையும் ஏற்படுத்தினீர். இவ்வாறு உமது தூயகத்தில் திருப்பணி இடைவிடாமல் நிறைவேறச் செய்தீர். உலகத்தின் தொடக்கம் முதல் உமக்கென சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களால் மகிமையடைந்தீர். பிஷப்ஸ், ப்ளீஸ் ஜாயின் மீ. உம்மிடமிருந்து புறப்படும் ஆற்றலும் அனைத்திற்கும் ஊற்றுமான தூய் ஆவியை தேர்ந்தெடுக்க பெற்றுள்ள இவர் மேல் இப்போது பொழிந்தருளும். இந்த ஆவியையே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அளித்தீர். அவர் அதே ஆவியை திருத்தூதர்களுக்கு அருளினார். ஆவியானவரை பெற்ற திருத்தூதர்கள் தாங்கள் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் உம் பேருக்கு என்றும் புகழ்ச்சியும் மாட்சியும் அளிக்கும் தூயமாக திருச்சபையை ஏற்படுத்தினார்கள். அன்பான தந்தையே, இதய சிந்தனைகளை அறிபவர் நீரே, நீரே ஆயராக நீரை தேர்ந்தெடுத்த உம் அடியார் இவர் உமது புனித மந்தையை மீத்து தலைமைக்குரிய பணியை எவ்வித குறையுமின்றி நிறைவேற்ற செய்தருளும். இரவு பகலாய் உமக்கு ஊழியம் புரிவதனால் உமது இரக்கத்தை இவர் எமக்கு என்றென்றும் பெற்றுத்தரவும் உமது புனித திருச்சபையின் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கவும் செய்வாராக. இவ்வுயர் குருத்துவத்தை அளிக்கும் ஆவியின் ஆற்றலால் உமது ஆணையின்படி பாவ மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பெறுவாராக. நீர் திருத்தூதர்களுக்கு அளித்த அதிகாரத்திற்கு ஏற்ப கட்டுகளையெல்லாம் அவிழ்க்கும் ஆற்றலை இவர் பெறுவாராக. தமது சாந்த குணத்தாலும் தூய உள்ளத்தாலும் உமக்கு உகந்தவராய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இனிமையான நறுமணமாய் தம்மை உமக்கு ஒப்பு கொடுப்பாராக. அதே இயேசுவின் வழியாக உமக்கு தூய ஆவியோடு இன்றும் என்றும் திருச்சபையில் மாட்சியும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பெரிய குருவாம் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன், அறிவுக்கு மேற்பட்ட முறையில் திருநிலைப்படுத்தும் எண்ணெயை உம்மீது பொழிந்து ஞான ஆசின் செழுமையால் உம்மை வளமுறச் செய்வாராக. நற்செய்தி நூலை பெற்றுக்கொண்டு இறைவனின் வார்த்தையை மிகுந்த பொறுமையுடன் தவறின்றி போதிப்பீராக. விசுவாசத்தின் முத்திரையாக இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ளும். பழுதற்ற விசுவாசத்தின் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திருச்சபையை குற்றமின்றி காப்பீராக.
தலைச்சிறாவை பெற்றுக்கொள்ளும். புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக. இதனால் தலைமையாயர் தோன்றும் நாளில் மகிமையின் வாடாத மணிமகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக. இறைவனின் திருச்சபை ஆண்டு நடத்தவே தூய ஆவி உம்மை ஏற்படுத்தினார். எனவே ஆயர்பணியின் அடையாளமாக இக்கோலை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பீராக. புதிதாக ஆயராக நியமனம் திருநிலைப்படுத்தப்பட்ட மேதகு ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களுக்கு ஆயர்கள் முத்தங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக காணிக்கை பவனி இடம்பெறுகிறது. திருத்துவபுரம், முளகுமூடு, குளச்சல், கோட்டார் ஆகிய நான்கு மறைவட்டங்களில் உள்ள வழிபாட்டு குழுவின் நிர்வாகிகளும் தொடர்ந்து புதிய ஆயரின் குடும்பத்தினரும் காணிக்கையை பவனியாக எடுத்து வருகின்றார்கள். காணிக்கை பாடல் இசைக்கப்படுகிறது. Thank you.
எங்கள் அன்பு தந்தையே, ஜெரோம் தாஸ் வருவேல் என்னும் அடியாராகிய எனக்காக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை மனம் வந்து ஏற்றருளும். உம்மக்களுக்கு பெரிய குருவாய் நீர் நியமித்த என்னை திருத்துதற்குரிய ஆற்றலால் அணி செய்து உம் மந்தைக்கு நன்மை விளை
விளைவு தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய புராண தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகன் மீது தூய ஆவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தியுள்ளீர். அவரது ஒரே குருத்துவம் நிலைபெறவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளேன். ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் இறைமக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மனிதரின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவருட்சாதனங்களால் புத்துயிரளிப்பார்கள். மேலும் அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரின் மீட்புக்காகவும் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயன்று உமக்கு தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தும் சாட்சிகளாக திகழ்வார்கள். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தகுமே, ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்க ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனாக எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி வரல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, அவரது கனவ புனித யோசிப்பு, உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு மீண்டும் ஒப்புழுவாக்குமே பலி, உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உம் அடையாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரின் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உம் மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியில் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்னும் உமக்கு புரியது. உமை வணங்கும் வரம் தந்த
நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். Yeah.
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பெயர் பெற்றோர் ஆண்டவரே, thank you.
நல்லாயனாகிய இயேசுவே, குழித்துறை மறைமாவட்டத்திற்கென முதல் ஆயராக மேதகு ஜெரோம் தாஸ் வர்வேல் அவர்களை வழங்கியுள்ள உம்முடைய மாபெரும் கொடைக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறையாட்சின் மதிப்பீடுகளுக்கு வாழ்க்கை வடிவம் கொடுத்து தம் மக்களுக்கு எழுச்சி ஊட்டும் சிறப்பை புதிய ஆயருக்கு வழங்குவீராக. தம் மக்களை பசுமையான மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வாராக. இவர் புனித ஆயரின் வழிகாட்டலை வாஞ்சையோடு ஏற்று அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அனுபவங்களை பெற்றவர்களாக புதிய மறைமாவட்டத்தின் பொது நன்னயரும் துறவியரும் அர்ப்பணியாளர்களும் திகழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்து ஆயர் பெருமக்களும் சேர்ந்து நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆன்மீக எழுச்சியையும் நமது மறைமாவட்டத்திற்கு தொடர்ந்த இறைவனை பாதுகாப்பையும் தருவதற்காக அனைவரும் சேர்ந்து ஆசீர்வாதம் தர வேண்டுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி வர தலை வணங்கி மன்றாடுவோம். இறைவா, மக்களை நீர் கருணையுடன் கண்காணித்து அன்புடன் ஆழ்கின்றீர். ஆசிரியராகவும் மேய்ப்பராகவும் நீரே நியமித்த எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தளும். எங்களது மந்தை புனிதத்தில் வளர்ந்து ஆயர்களாகி எங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சி அளிப்பதாக. ஆமென். எங்கள் வாழ்நாட்களில் எண்ணிக்கையையும் காலத்தின் அளவையும் மகத்துவமிக்க உமது வல்லமையால் வரையறுத்துள்ளீர். எங்கள் தாழ்மையான ஊழியத்தை தயவாய் கண்ணோக்கி இந்நாட்களில் நீடித்த அமைதியை நிறைவாக எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமென். நீர் அருளிய ஆயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் மீது தயமாயிரும். ஆயர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட நாங்கள் எங்கள் அலுவல்களை குறையற செய்து உமக்கு உகந்தவர்களாக ஆவோமாக. ஆயர்களின் உள்ளத்தையும் மக்களின் மனத்தையும் நீரே பயன்படுத்துவதால் ஆயர்களுக்கு மந்தையின் கீழ்ப்படிதலும் மந்தைக்கு ஆயரின் கண்காணிப்பும் என்றும் குறைவின்றி இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வழிகாட்டுதலில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. படைத்த நாளிதுவே அகமகிழ்வோம், கொண்டாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த ஆயர் பெருமக்களே, பேராயர் பெருமக்களே, அன்பார்ந்த குருக்களே, அன்பார்ந்த இறை சமூகமே, நீங்கள் பிரிந்து செல்வதற்கு முன்னாலே ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு நான் என்னுடைய இதயத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்பெருவிழாவினை தலைமை ஏற்று நடத்திய நமது ஆயர் மேதகு எங்கள் மதிப்பிற்குரிய நமது ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் இப்பெருவிழாவை எங்கள் மதிப்பிற்குரிய சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எங்கள் பாசத்துக்குரிய மதுரை பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, அனைத்து ஆயர் தந்தையர்களே, குருக்களே, இருபால் துறவியர்களே, இந்த நாளை நான் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. 25 மேற்பட்ட பேராயர்கள் ஆயர்கள் என் தலைமையில் கரம் வைத்து ஜெபித்ததையும் சுமார் 100,000 மேல் எண்ணிக்கையுள்ள துறவர பொதுநிலையினரின் வாழ்த்துக்கள் பெற்றதையும் நான் எப்படி மறக்க முடியும்? எனவே என் ஆன்மா ஆண்டவரை போற்றி துதிக்கின்றது. இன்று இறைவனின் அருள் பெருக்கெடுத்து ஓடச் செய்ய மீண்டும் தனக்கொரு ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றாரா? அல்லது உலகை மகிழ வைக்க இன்னொரு புனித ஆறு கல்வாரியிலிருந்து பெறப்படுத்துள்ளதா? அல்லது அப்போஸ்தலர் புனித பிரான்சிஸ்கு சேவியர் புனித
நட்டாலும் புனித தேவசகாயம் பிள்ளை இங்கு மீண்டும் பிறப்படுத்துள்ளாரா? இந்த நாளுக்கு என்ன விளக்கம் சொல்லி நாம் மகிழ்வது? இந்த நிகழ்வின் மேல் இறை பிரசன்னம் இருப்பதை அடையாளமாக தமிழக மற்றும் கேரளா மற்றும் மீரட் ஆயரும் பேராயர்களும் கூடி வந்துள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி நன்றி கூற விளைகின்றேன். இறையருள் செல்வர் நமது மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜூஸ், சென்னையின் சிறப்பை சீர்தூக்கி உயர்த்தும் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, குருத்துவ மற்றும் பொதுநிலை பயிற்சியில் சிறந்த பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, அரவணைத்து வழிநடத்தும் ஆயர் டிவோட்டா, கோவை மண்ணின் மகிழ்ச்சி ஆயர் தாமஸ் அக்வினாஸ், நீதிக்கு நீதிநாதன் ஆயர், எழுச்சிக்கு சவுந்தரராஜ் ஆயர், எழுத்துக்கு லாரன்ஸ் பயஸ் ஆயர், ஆவியாருக்கு சான்று பகர ஆயர் சிங்கார் ஆயர், மறைப்பணிக்கு நம் கலிஸ்து ஆயர், பொறுமைக்கு ஒரு சூசை பாக்கியம் பேராயர், இளமை தொழிப்பிற்கு நம் ராஜேந்திரன் ஆயர், நற்செய்தி பகர ஒரு வின்சென்ட் மார் பவுலோஸ் ஆயர், ஜெபத்திற்கு ஜூட் பால்ராஜ் ஆயர், சமூக உணர்வோர் யுவான் அம்ப்ரோஸ் ஆயர் என்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் அனைவருக்கும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த இனிய நாளினுடைய நன்றியினை முதன் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். காலம் நிறையவே மாறிவிட்டது. கோட்டார் மக்களின் ஆன்மீக சரீர தேவைகள் வளர்ந்து விட்டன என்று இனம் கண்டு திருச்சபை மீண்டும் தாயாக மாறி புதிய ஆற்றல்களுக்கும் மாற்றங்களுக்கும் கனவு கண்ட நமது பாசமிகு முன்னாள் ஆயர்கள் எல்லோரும், குறிப்பாக பாசமிகு ஆயர் லிரோன் தர்மராஜ் அவர்களையும், அவரை தொடர்ந்து தலைமை தாங்கி நம்முன் நடந்து செல்லும் ஆயர் பெருமைமிகு பீட்டர் ரெமிஜஸ் அவர்களையும், மேலும் நாம் காணும் வத்திக்கான் சங்கத்தின் நறுமணம் கவடும் மக்கள் எழுச்சியையும் இந்த நேரத்தில் நாம் போற்றாமலும் புகழாமலும் இருக்க முடியாது. உங்களை போற்றாமலும் புகழாமலும் இருக்க முடியாது. குறிப்பாக நான் அந்த நாட்களிலே கண்ட உங்கள் அனைவரின் உற்சாகம், உழைப்பு, தியாகம், நமது குருக்களின் தலைமை போன்றவற்றை நாம் வரலாற்று ஏற்றில் பதிவு செய்யாமல் இருந்தால் அது நியாயமாகாது. மேலும் அனைத்திற்கும் மேல் நின்று நம்மை வழிநடத்தும் நமது நுன்சியோ அகில உலகத்தோரை வழிநடத்தும் உலக செம்மல் நம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களையும் நாம் நினைத்து நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நம்மை பிரிக்கும் சுவர்களை விட நம்மை இணைக்கும் எலும்புகள் உறுதியானவை என்று சொல்வார்கள். அதுபோன்று நல்மனம் கொண்ட இந்து இஸ்லாம் சகோதரர்கள் நம் மத்தியில் உள்ளதை நாம் மறக்க முடியாது. மேலும் நம்மோடு தோள் கொடுத்து, தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் பிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளையும் நாம் நன்றியோடு இப்பொழுது உணர்கின்றோம். அடுத்ததாக என்னுடைய பெற்றோருக்கு நன்றி கூற விளைகின்றேன். என்னை வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், குழந்தைகள் அனைவரையும் நன்றியுடன் வணங்குகின்றேன். எனக்கு ஒரு இரண்டாம் வாழ்வு தந்து உருவாக்கிய, மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள எங்களுடைய சலேசிய துறவியர்களையும், சிறப்பாக சென்னை மற்றும் திருச்சி சலேசிய மாநில தலைவர்கள் ஃபாதர் ஜெயபாலன், ஃபாதர் ஆல்பர்ட் ஜான்சன் அவர்களையும் இரு மறைமாவட்டத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றேன். எனது அருமை சலேசிய நோவிசஸ் இங்கு வந்துள்ளனர், அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மற்றும் தங்கள் பாசத்தை பகிர வந்துள்ள பிற மாவட்ட நண்பர் குருக்கள், ஆசிரிய பெருமக்கள், பூந்தமல்லி திருச்சி குருமடங்களின் தலைவர்கள் நம் நன்றிக்கு கடன்பாடுடையவர்கள். மீடியாதான் உலகை சிறியதாகவும் பெரிதாகவும் மாற்றுகின்றது. எனவே எல்லா பத்திரிகை, வார இதழ், மாத இதழ், தொலைக்காட்சி ஒளிபரப்போர் அனைவருக்கும் நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருநிலைப்பாட்டு விழா சிறப்பாக நடைபெற உதவிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலகத்தார், காவல்துறை கண்காணிப்பாளர், அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனைவருக்கும் நன்றி. கத்தோலிக்க பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கிய முதன்மை கல்வி அதிகாரி அவர்களுக்கும், அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சுமார் 2.5 மணி நேரமாக நாம் அனுபவித்த பரவசப்படுத்தும் இறை வழிபாடு, எனவே பாடகருக்கும் சிறப்பாக அங்கம் வகித்த ஒளி அமைப்பாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நம் நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். இறுதியாக, இந்த விழா கோட்டார் மற்றும் குழித்துறை மறைமாவட்டத்தின் கூட்டு முயற்சி. அதனுடைய தலைவர் நம்முடைய அன்பு ஆயர், சகோதர பகிர்வு,
எனவே குழித்துறை மறைமாவட்டம் சார்பில் நமது பாசமிகு ஆயர் பீட்டர் ரெம்பிஜஸ் குருக்கள் பொதுநிலை சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளக்குகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. அவை குடத்துக்குள் வைக்கப்பட அல்ல, மாறாக விளக்குத்தண்டின் மீது ஏற்றி வைக்க இந்த மாபெரும் பொறுப்பை நாம் ஏற்று நடந்து அனைவரும் ஒரு புத்துலகம் புது வாழும் நம்முடைய இரு மறைமாவட்டத்துக்கும் எடுத்து செல்ல உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெரோம் தாஸ் அவர்களின் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நிலவு வெண்ணை தொடும் நேரத்தில் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் இனிய வேளையில் நிழலாய் நினைவாய்
நீள் கனவாய், தேனாய், தேனோடு கலந்த தினையாய், தெள் அமுதாய், கலைகளில் சிறந்த பரதக்கலையோடு இறையை வாழ்த்தி நடனமாடுவது அமலா கான்வென்ட் தக்கலை. Thank you.
சாதனைகள் புரிந்து வருகின்ற எம் குழித்துறை மறைமாவட்ட ஆயரின் செயல் சிறக்க பரதத்தோடு இறையை வாழ்த்திய மாணவிகளுக்கு நன்றி. இறைமகன் இயேசு கண்ட இறையரசை பறைசாற்றி மறையோரும் வியந்து போற்றி மறை அறிவை மக்களுக்கு ஈந்த வற்றாத ஜீவநதி தெளிந்த நீரோடை நமது மனதிற்கு பலமானவர், பாசத்திற்கு பாலமானவர், சோதனைகள் வந்தபோது சாதனையாக மாற்றி வரும் கோட்டாறு மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேரருட் தந்தை சாலமன் அவர்களே வருக, வரவேற்புரை நல்க. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அகில உலக திருச்சபை மகிழ்ச்சி அடையும் ஒரு நாள். திருத்தந்தையின் ஆளுகையின் கீழ் மேலும் ஒரு மறை மாவட்டம் உருவாகிய நல்ல நாள். 85 ஆண்டுகளாக கொல்லம் மறை மாவட்டத்தின் குழந்தையாக இருந்த கோட்டாறு மறை மாவட்டம் இன்று தாயாகிய ஒரு பொன்னாள். கோட்டாறு மறை மாவட்டம் ஈன்றெடுத்த குழித்துறை மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்ட பேரருள் தந்தை ஜெரோம் தாஸ் வருவேல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட திருநாள். ஆயர் திருநிலைப்பாட்டு சடங்கை தலைமையேற்று நடத்திய ஆயர் ஆயர் நிலையில் 25 ஆண்டுகளாக வெள்ளி விழா கண்ட கோட்டாறு மறை மாவட்ட ஆயரும் குழித்துறை மறை மாவட்டத்தை உருவாக்கிய சிற்பியும் தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் இக்கூட்டத்தின் தலைவருமான மேதகு பீட்டர் ரிமேஜியஸ் ஆண்டகை அவர்களையும் குழித்துறை மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட மேதகு ஜெரோம் தாஸ் ஆண்டகை அவர்களையும் இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து பேராயர்களையும் ஆயர்களையும் குருக்களையும் சலேசிய துறவிகளையும் மற்ற அனைத்து துறவிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் புதிய ஆயரின் உறவினர்களையும் 1971 ஆண்டிற்கு பின் 44 ஆண்டுகள் கழிந்து இன்று கோட்டாறு மறை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆயர் திருநிலைப்பாடு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அன்புக்குரிய இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய திருநிலைப்பாட்டு நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இந்நிகழ்வு மிக 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 சிறப்பாக அமைய உதவி செய்த 10 குழுக்களையும் அன்போடு நினைவு கூர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்து நன்றியோடு அவர்களை பாராட்டுகிறேன். வரவேற்பு குழு தலைவர் அருள் தந்தை இயேசுரத்தினம், வழிபாட்டு குழுவின் தலைவர் அருள் தந்தை ஜான் குழந்தை, பாடகர் குழுவின் தலைவர் அருள் தந்தை ரெக்ஸ், பிரம்மாதமான மேடை அமைப்பு மற்றும் அலங்காரம் அமைத்துக் கொடுத்த அமைப்பு குழு தலைவர் அருள் திரு மனோகியம் சேவியர், உணவு குழு தலைவர் அருள் திரு கே ஜார்ஜ், போக்குவரத்து குழு தலைவர் அருள் திரு ஐசக் ராஜ், விழா மலக்குழு தலைவர் அருள் திரு ஒய்ஸ்லின் சேவியர், வாலண்டியர்ஸ் குழு தலைவர் அருள் திரு சகாயதாஸ், மக்கள் தொடர்பு குழு தலைவர் அருள் திரு டேவிட் மைக்கேல், நிதிக்குழு தலைவர் அருள் திரு டோமினிக் கடாட்சதாஸ். அனைவரோடும் சேர்ந்து செயல்படுகின்ற தெளிவான சிந்தனை, இறைவன் இயேசுவினுடைய உடனிருத்தல், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எல்லா வகையிலும் இந்த புதிய மறை மாவட்டம் வளர வளர்ச்சி பெற நிச்சயமாக அதன் தாய் மறை மாவட்டமாகிய கோட்டாறு கிண்டலாண்டு சொல்ல போகிறேன், மறந்துடாதீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும், குழித்துறையை பெற்றெடுத்த ஒரு ஆளுங்க இருக்கிறேன். பிரசவ வேதனைகளெல்லாம் கடந்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரம், ஆனால் மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு வெளி அடையாளம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஆண்டவரங்க பேசினிக்கிறார், பேசக்கூட வழி இல்லை, ஒரு சின்ன நன்கொடை அவருக்கு மறை மாவட்டத்தின் பேரால் கொடுக்கணும்னு சொல்லியும் மறை மாவட்டத்தின் வழியாக வயது முதிர்ந்த குழுக்கள் நோய்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு துணை புரிகின்ற அளவுக்கு செயல்படுகின்ற சில திட்டங்களை ஆயரிடத்தில் சொல்ல விரும்பினேன். இப்போ பேசுறதுக்கு பயம் பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அதெல்லாம் தனியாக சொல்லி மறை மாவட்டத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற துணிந்த செயலுள்ள மனப்பான்மையோடு வாழ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி. ஒருவேளை அங்கே இந்த எழும்பி வந்ததுனால ஒரு 25 லட்சம் செக்கு இப்போ நன்கொடையாக முதல்ல கொடுக்குறேன், வாழ்த்துக்கள்.
நல்ல மனிதர்களுக்கெல்லாம் இலக்கணமாக, நல்ல கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஏற்றி வைத்த ஏணியாக, குருக்களுக்கெல்லாம் மணிமகுடமாக, சேவைக்கு நடமாடும் புனிதராக, ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாக திகழும் மெகா நற்குணங்கள் படைத்த மகா மனிதர்களில் இடம்பெறப் போகின்ற ஆயரின் வாழ்த்துரைக்கு நன்றி. தன்னலம் மறந்தவர்கள், தன் வசதிகள் துறந்தவர்கள், தன் வளமைகள் கடந்தவர்கள், தன் சொகுசுகள் தவிர்த்தவர்கள், தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், ஆம் இறைவன் இவர்களிலே வாழ்கின்றார் என்பதற்கிணங்க அருட்கடல், அறக்கடல், அன்புக்கடல், நிறைகடல், நடமாடும் புனிதர், நீவிர் பல்லாண்மை என நமது குழித்துறை மறைமாவட்ட ஆயரை வாழ்த்தி வாழ்த்து மடல் வழங்க வாருங்கள் என துறவியர் பேரவையை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். துறவியர் பேரவை சார்பில் படுவூரின் பகலவனாம் ஜெரோம் தாஸ் வரவேல் ஆயர் அவர்களுக்கு உவப்புடன் அளிக்கும் வாழ்த்துப்பா. நானிலமும் பொலிவுடன் திகழும் நாஞ்சில் நாட்டில் பசுஞ்சோலை பாய் விரித்த குமரி மண்ணின் ஓங்கிய மருத நில குளித்தரை மண்ணில் கற்பக விருட்சமாய் உதயமான நாள் மாண்பாளராம் தந்தை மைக்கேல் வரவேல் அவர்களுக்கும் குணக்குண்டாம் தாய் ரோசம்மாள் அவர்களுக்கும் கருவிலே இறைச்சாயலுடன் அன்புருவாய் பிறந்தவரே, சான்றோர் வார்த்தைகளை தம் வாழ்வாக்கியவரே, வாழ்வினை செம்மையாய் அமைத்திடவே கல்வி கற்றது நம் கார்மல் பள்ளி, அழகிய எழில் கொஞ்சும் கோட்டாரில் ஆண்டவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க இறைமொழியும் மறைமொழியும் பல கற்று இசையிலும் ஆன்மீகத்திலும் ஆனந்தங்கண்டு வாழ்வின் யதார்த்தத்தை உசுப்பிவிட தத்துவ இயலையும் இறை இயலையும் தாகத்தோடு கற்றே இத்தரணிக்கு மௌனத்தால் உமை தாரை வார்த்தீர். தாமதம் செய்யாதே கோட்டாறு வந்து வாழ்ந்து பார்த்தீர், தொன்போஸ்கோவில் வாழ்வு கொடுத்தீர் பாமர மக்களுக்கு, வாழ வழி சொன்னீர் இளையோருக்கு, பணிகள் வேறுபட்டாலும் உம் பாதைகள் ஒன்றாகவே அமைந்தன, பாதைகளில் தடம் பார்க்காமல் பாதச்சுவடுகளால் தடம் பதித்தீர், மலைவாழ் மக்கள் எல்லாம் மலைக்கு வைக்கும் ஏணியாய் நின்று மானிட சமுதாயத்தை மலர வைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் இறை வார்த்தையை வாழ்வாக்கிட ஆயனாய் வழிகாட்டினீர். பாசத்தோடு பழகி பண்பாளர்களாக மாறிய இளைஞர்கள் உம் வாழ்வில் ஏராளம். இத்தனை ஆண்டுகளாய் இமயம் போல் ஆன்மீக வாழ்வை ஒளியேற்றி கற்றவர் சபையில் தனி இடம் பெற்று நீர் இளமையாய் தெரிகின்றீர். சலேசிய சபையின் எட்டு திசையும் சாதனை புரிந்த சரித்திரமே சற்றும் சலித்து கொள்ளாமல் சவால் விட்டு சாதிக்க வந்தாயே. சலேசிய சபைக்கு நீர் பிரிவல்ல, சலேசியம் எமக்கு தந்த செல்வம் நீர். ஆம், குளித்துறை மாவட்டம் உதயமாகும் நாள் இந்நாள் எந்நாளில் வருமோ என்று ஏங்கி காத்திருந்த நெஞ்சங்களுக்கு இந்நாள் பொன்னாள் நன்னாள் என்ற சொற்களுக்கெல்லாம் மெருகேற்றிய நாள். 2015 பிப்ரவரி திங்கள் 24 நாள் குளித்துறை மறைமாவட்ட ஒளியே, குழந்தைகள் முதல் குடும்பங்கள் வரை குதூகலத்தோடு கனவுகளை களைந்து நிறைவுகளை நிஜங்களாக்கும் நிறைவாக ஆண்டவா எம்மை காத்திடவா, களைப்புற்ற இதயங்களுக்கெல்லாம் களிப்பேறு வகை அடைந்திட ஆவலோடு புதிய ஆயரை வரவேற்கின்றோம். வர வேண்டி நின்றோம் நல் ஆயருக்காய், கரங்கூப்பி நிற்போம் புதிய வாழ்வுக்காய், எதிர்காலம் இனிதாய் இன்பமாய் இறையாட்சியில் மலர்ந்திட புதிய ஆயரே, உம் முற்போக்கு பணியால் உயர்ந்த எண்ணங்களால் யாம் என்றும் வளர இறைவனின் பிள்ளைகளாய் எமக்கு வழிகாட்ட வருகை தந்த மேதகு ஆய்
ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்களே, உமது வார்த்தைகள் வரலாறு படைத்திட வேண்டிய வாழ்த்துகின்றோம். இவன் துறவியர் பேரவை 24/2/2015. சொத்து சுகம் நாடாது, சொந்தம் தனை நாடாது, எளிமையின் பிறப்பிடமாய் அன்பே ஒளியாக, தாழ்மையை உண்மையாக, தூய்மையே வாழ்வாக கொண்டு அகம் மலர இறைபணி ஆற்றி பெறும் துறவியர் பேரவையின் சார்பாக வாழ்த்துமடல் வழங்கிய துறவியர்களுக்கு நன்றி. உழைப்பையும் முயற்சியையும் தனது உயிர் மூச்சாக கொண்டு உழைத்து வரும் திரு வர்கீஸ் அவர்களை பொதுநலினர் சார்பாக வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இனிய கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியும் மன நிறைவும் குடிகொண்ட இந்த மாலை பொழுதினிலே இயற்கை நம்மை வாழ்த்தி தென்றலனம் கீதம் பாட இறையருள் நம்மை சூழ்ந்து நிற்கும் தருணம் இதில். இறைவன் படைத்த நாளுது அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம் எனும் வேத வாக்கிற்கிணங்க இறை திட்டம் நிறைவேற்றி பொன்னோவியமாய் காட்சி தரும் இந்த இனிய நேரத்தில் திருமறையின் தூதுவர்களாம் திருத்தந்தையின் பிரதிநிதிகள் கர்தினால்கள் பேராயர்கள் ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் துறவியர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் மத்திய மாநில அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களுடன் என் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள், நம் வாழ்வில் இது பொன்னான நாள். வரலாற்று சுவடுகளில் செதுக்கி வைக்க வேண்டிய சிறப்பான நாள். இது ஆண்டவன் அருளிய அருளின் நாள். வெற்றியின் சங்கொலி வீதி எங்கும் கேட்க, சுற்றிலும் மகிழ்வலி கீதமாய் உரைக்க, இறைவனது அருளாசிர் நிலைத்து நிற்க, குழுத்துறை மறை மாவட்டம் இனிதாய் உதயமாகியது. வரலாறு படைத்த நிறைவினிலே தாய் மறை மாவட்டத்தை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றேன். ஒரு குடையின் கீழ் எம்மை காத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று அன்பாய் அரவணைத்து வழிநடத்திய கோட்டாறு மறை மாவட்டத்தின் பாதங்களில் நன்றி பூக்களை அர்ப்பணித்து நாம் உருவாக திட்டமிட்ட நமது முன்னாள் ஆயர் லியோன் ஆ தர்மராஜ் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். நமது ஆசைகள் வெறுமையாக போக விடாமல் திட்டம் வகுத்து முழு முயற்சியோடு செயல்பட்டு 22/12/2014 அன்று இறை ஆசியால் குழுத்துறை மறை மாவட்டம் எனும் செல்வத்தை பரிசாக தந்த கோட்டாறு மறை மாவட்ட ஆயரும் தமிழக ஆயர் பேரவை தலைவருமான அன்பு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு உடல் உள்ள நலத்துடன் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். இறைமகன் இயேசுவின் புகழ்பாடும் காவியமாய் மக்கள் துயர் நீக்கும் ஊழியனாய் மூச்சிலும் முழங்குகின்ற பேச்சிலும் வழங்குகின்ற வாழ்விலும் இறை ஆட்சியை எடுத்துரைக்கும் இயேசுவின் இனிய சீடராய் குழுத்துறை என்னும் குழந்தையை வழிநடத்த வந்த அன்பு ஆயராம் சகாயபுரம் பங்கின் படுவூர் என்ற குலவிளக்கே, சலேசிய சபை வளர்த்தெடுத்த மணிமுத்தையே, குழுத்துறை மறை மாவட்டம் பெற்றெடுத்த முதல் ஆயரே, ஆண்டவரே என் ஆயர் எனும் விருது வாக்குடன் எம்மை வழிநடத்த வரும் எமது ஆயரே உம்மை வணங்குகிறேன்.
எளிமை, பணிவு, அன்பு, உண்மை, ஒழுக்கம், சேவை மனம், மனிதநேயம், அர்ப்பணிப்பு ஆகிய நற்பண்புகளை கொண்ட நீர் உதயமாகிய குடுத்துறை மறை மாவட்டத்தில் இறை ஆட்சியை கட்டி எழுப்பி நமது மக்களின் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல உம்மை வாழ்த்துகின்றேன். இறை ஆட்சி பணியில் தூய ஆவியின் துணையும் இறைமகன் இயேசுவின் அருளும் அன்னை மரியின் அரவணைப்பும் நம் குமரி மண்ணின் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் பரிந்துரையும் நாளும் நீர் பெற்று உடல் உள்ள சுகத்தோடும் மன அமைதியோடும் வாழ்ந்திட இறைவனை வேண்டுகிறேன். குறிஞ்சியும் மருதமும் குறைவில்லாமல் ஒன்றோடென்று கலந்து கிடக்கும் தரணி போற்றும் பரணியாற்றின் கரையாம் குழுத்துறை இன்று வரலாற்றில் இடம் பிடித்து குழுத்துறை மறை மாவட்டம் என்ற பெருமையை அடைகிறது. குழுத்துறை மறை மாவட்ட மக்களாகிய நாம் இன்று இவ்வரலாற்றில் இணைகிறோம். மறை மாவட்டத்தின் சமூக வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடித்தளமிடுவோம். எண்ணியபடியே நாம் அடைந்த இந்த மாபெரும் கொடையை வருங்கால வளமைக்கு பயன்படுத்துவோம். இந்நேரத்தில் வரலாறு படைக்க வாஞ்சையோடு உழைத்தவர்களையும் துணை நின்றவர்களையும் வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன். நமது மறை மாவட்டத்தை எல்லா நிலையிலும் முன்மாதிரியாக உருவாக்க அருளையும் ஆற்றலையும் நம் ஆயருக்கு இறைவன் அளித்திட குழுத்துறை மறை மாவட்ட மக்கள் சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் இருகரங்கூப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவன் படைத்த இந்நாளிலே அக்களிப்போம். இறை ஆசிரோடு குழித்துறை மாவட்டம் துலங்க வேண்டும் என வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கிய திரு வர்கீஸ் அவர்களுக்கு நன்றி. நற்காலம் கனிய பல்லாயிரக்கணக்கான இறை மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த இந்நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். இந்நாளில் வடிகளின்ற இச்சிறப்பு மலர் சரித்திரங்களையும் நிகழ்வுகளையும் சான்றுகளோடு பகிர்கின்றது. மனித வாழ்வை பிரதிபலிக்கின்றது. வரலாற்றை பதிவு செய்கின்றது. இதயத்தை ஈரமாக்குகின்றது. புரட்சிகளையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கி புதிய மறை மாவட்டத்தை பதியும் போடும் நிலமாகின்றது. ஆம், படைப்புகள் படைத்தோரையும் வாயார வாழ்த்தியோரையும் விளம்பரம் தந்து தூக்கியோரையும் இதயத்தில் சுமந்து இப்பொழுது மலர் வெளியிடப்படுகிறது. இன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து பேராய பெருமக்களுக்கும் அன்பு ஆயர்களுக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் அன்பு இறை மக்கள் யாவருக்கும் வணக்கம். வெப்பம் வெயில் நம்மை விட்டு விலக, பரித்துளிகள் நம்மை முத்தமிட, தென்றல் காற்று நம் மேனியை தழுவ, அருள்மழை நம்மை நனைக்க, மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்று மலரை வெளியிடுவது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இன்றைய நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். எனவே இன்றைய வரலாற்று பதிவுகள் வருங்காலத்தில் வரவுகள், வருங்கால தலைமுறையின் தரவுகள். எனவே இப்போது இந்த வரலாற்று மலர் வெளியிடப்படுகிறது. இதில் உழைத்த மலர்குழுவினர், விளம்பரக் குழுவினர், வாழ்த்துறை வழங்கிய நல்ல உள்ளங்கள், கட்டுரைகள், கவிதைகள் மற்றும் விளம்பரதாரர்கள் யாவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். இப்போது ஆயர் பேரவையின் துணைத் தலைவர் திருச்சி மேதகு ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்கள் இந்த வரலாற்று மலரை வெளியிட சலேசிய சென்னை மாநில தலைவர் ஜெயபாலன் ரவேல் மற்றும்
திருச்சி மாநில தலைவர் ஆல்பர்ட் ஜான்சன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். அப்போது நமது புதிய ஆயரும் உடனிருப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த நிகழ்விலே, வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்விலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, தமிழக ஆயர்களின் சார்பாக புதிய ஆயருக்கு ஆயர்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள்லாம் தபஸ் காலத்தில் இருக்கின்றீர்கள். தபஸ் காலத்தில் செய்கின்ற முயற்சி சிலுவபாத. புனித தொன்போஸ்கோடைய தாய் அன்னை தொன்போஸ்கோ குறுப்பட்டம் வாங்கிய பிறகு அவரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்க சென்றார். அப்போ அந்த தாய் தொன்போஸ்கோவை பார்த்து சொன்னாலாம், மகனே, இன்று முதல் நீ ஒரு சிலுவ பாதையை தொடங்குகின்றாய். அதே போல இன்று எனது நண்பர், என்னோட குறுமடத்தில் இருந்தவர் ஆயர் ஜெரோம் அவர்கள் இன்றைய தினம் ஒரு சிலுவ பாதையை தொடங்குகின்றார். அந்த சிலுவ பாதையின் போது நமக்கு ரெண்டு பேர் இருக்கின்றார்கள், வெரோனிக் அம்மா, சைமன் சிரியன், இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆக இங்கே இருக்கிறவங்க அனைவரும் புதிய ஆயருக்கு ஒரு சிமியனாக, ஒரு வெரோனிக்காக இருந்து அவருக்கு பக்கவலமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும், குறிப்பாக தமிழக ஆயர் சார்பில் எங்களுடைய உடனிருப்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது இந்த வரலாற்று எட்டை நான் வெளியிடுகின்றேன். அருமையானவர்களே, இந்த மகிழ்ச்சியின் தருணத்திலே நமது பாசத்திற்குரிய தந்தை ராபர்ட் அவர்கள் வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் வாழ்க்கை ஓவியம் என்ற அருமையான புத்தகத்தை பாசத்திற்குரிய ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்கள் வெளியிட திருச்சி ஆயர் டிவோட்டா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லாராலும் போற்றப்படுகிறார். பல சமய மக்களும் போற்றுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறிய ஓவியமாக நான் வரைந்திருக்கிறேன். அதை நம்முடைய புதிய ஆயர் அவர்கள் வெளியிட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை ஆயர் டிவோட்டா அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஆயர் அவர்களுடைய இந்த ஆயர் திருநிலைப்பாடு முன்னிட்டு புதிய புத்தகமும் சீடியும் வெளியிடப்படுகிறது. இப்பொழுது பாசத்திற்குரிய ஆயர் அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள். இந்த சிறப்புமிக்க விழாவிலே குள்ளித்துறை மறைமாவட்டத்தினுடைய உதய நாளிலே எங்கள் அன்புக்குரிய நல்லாயர் மேதகு ஜெரோம் தாஸ் அவர்கள் எங்களை வழிநடத்துகிற படிப்பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த பொன்னாளிலே குளித்துறை மறைமாவட்ட சமூக தொடர்பகம் தேனருவியும் கோட்டார் மறைமாவட்ட சமூக தொடர்பகம் நாஞ்சில் நாதமும் இணைந்து அனைத்து மக்களும் பாடுகிற விதமாக அமைக்கப்பட்ட அருள் தந்தை நித்திய சகாயம் அவர்களுடைய வழிநடத்துதலிலும், அருள் தந்தை சகாயதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் அமைக்கப்பட்ட முதல் உயிரே என்கிற கிறிஸ்தவ அருள்நறி இசை காவியத்தை அன்புக்குரிய ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் அவர்கள் இப்போது வெளியிடுவார்கள். அன்பான இளைஞர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த கோட்டாறு மறைமாவட்டமானது வழிபாட்டிற்கு முதலிடத்தை தருகின்றது என்பது நான் சொல்ல தேவையில்லை. நம்முடைய ஆலயங்களிலே ஞாயிற்றுக்கிழமை அல்லது திருவிழாக்களிலே நாம் ஒரு நாள் போய் கலந்து கொண்டால் நமக்கு தெரியும், வழிபாட்டிற்காக நாம் நம்முடைய உயிர் நேரம் எல்லாவற்றையும் தருபவர்கள். அதற்கு உதவியாக அருமையான குறுந்தகடு உண்டு, அவர் இந்த விழாக்காலத்தில் வெளியிட்டுள்ளார்கள். இந்த முதல் உயிரே என்ற அருமையான தலைப்போடு வந்திருக்கின்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். நம்முடைய தவக்களத்திற்கு மிகவும் பயன்படுகின்ற, மேலும் ஆண்டவரே என்ற அந்த தியானத்தை கொண்டிருக்கிற இந்த கேசட்டை நான் வெளியிடுவதில் மகிழ்கிறேன். நீங்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. குளித்துறை மறைமாவட்டத்தினுடைய குரலாக வலம் வருகின்ற, கத்தி முனைகளாகவும் சித்திர மலர்களாகவும் மாதந்தோறும் மலர்கின்ற உங்களுடைய
புதிய தேடல் பத்திரிகை இந்த இதழ் நம்முடைய ஆயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு குழித்துறை சிறப்பிதழாக வருகிறது. அதனை நம்முடைய அன்புக்குரிய நல்லாயர் ஜெரோம் தாஸ் அவர்கள் வெளியிட திருத்துவபுரம் மறைவட்டத்தினுடைய முதன்மை பணியாளர் பேருள் தந்தை வின்சென்ட் ராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக புதிய தேடலை நம்முடைய ஆயர் அவர்கள் வெளியிட அருள் தந்தை சகாயதாஸ் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக நம்முடைய தமிழக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரே வார இதழான நம்வாழ்வு இதழ் ஆயரை பற்றியும் நம்முடைய குழித்துறை மறைமாவட்டத்தை பற்றியும் சிறப்பிதழ் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே அதனையும் நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் வெளியிட மறைமாவட்ட பணிக்குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் பேரருள் தந்தை ஹிலரி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மலர் வெளியீடு வருங்கால திருச்சபைக்கு வருங்கால சந்ததிக்கு ஒரு வரலாறு. இது ஒரு கருத்து பெட்டகம். காலத்தால் அழிக்க முடியாத எழுத்து பெட்டகமாம் இம்மலரின் மனம். வருங்காலம் அறிந்து கொள்ளட்டும். குழித்துறை மறைமாவட்டம் உதயமாகி உள்ள இந்த உன்னத வேளையிலே அன்பு செயல்களால் அகிலத்தை நிரப்ப அர்ப்பணமாகும் அற்புத திருச்சபையாக குழித்துறை மறைமாவட்டம் வளர விழாமலர் வெளியிட்ட அதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி. பூக்கள் நிறைந்த நந்தவனத்திலே பூபாலம் இசைக்கின்ற குயில்களாய் சந்திரனை வரவேற்கின்ற மேகங்களாய் மின்மினி போல மின்னுகின்ற நட்சத்திரங்களாய் நடனமாட வருவது புனித சவேரியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள்.
நிரும்பும் திசையெங்கும் இளம் தென்ற காற்று உண்டு தோண்டும் நிலமெங்கும் நல் ஊற்றுகள் உண்டு சாதி மதம் என்று பிரிந்திருந்தாலும் எல்லோர் நெஞ்சத்திலும் தேசத்தின் ஈரம் ஜெரோம் தாஸ் வரவினில் குழித்துறை மறை மாவட்டம் ஒளிர்ந்திடும். ஆம், லட்சக்கணக்கான இதயங்களின் கனவை நனவாக்கி ஆண்டவரே என் ஆயர் என்ற விருது வாக்குடன் தன்னை அர்ப்பணிக்கின்ற மேதகு ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, ஸ்கூல் மாணவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, நம்ம ஒரு இனிமையான நாளினுடைய முடிவிலே இருக்கிறோம். நான்கரை மணிக்கு நாம் ஆரம்பித்த இந்த நீண்ட ப்ரோக்ராமானது எப்படி எல்லாராலும் சந்தோஷமாக உட்கார்ந்து பார்க்க முடிந்தது, எவ்வளோ மக்கள் ஜெபித்தார்கள், எவ்வளோ வாழ்த்துக்கள் சொன்னார்கள்னு நாம் நேரடியாக பார்த்தோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு புன்னெழுத்தாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்று பலமுறை சொல்லப்பட்டது. நானும் அப்படித்தான் உணர்கிறேன். இந்த இனிய நாளானது கடவுள் நம்முடைய கடந்த கால உழைப்பை பார்த்து, உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கடவுள் நம்பருக்கு ஒன்று புதிய மறை மாவட்டம் தந்திருக்கின்றார். அதனை வாழ்த்துவதற்கு இங்கு பல நடனங்கள், வாழ்த்து பாக்கள் எல்லாம் பாடப்பட்டன. இவை எல்லாம் நாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாம் அவருடைய மேன்மையான மகிமைக்காகவே இந்த இனிய விழாவை நாம் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றோம். தொடர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் இந்த மறை மாவட்டத்தை கட்டி எடுப்பதற்காக, வளர்ப்பதற்காக. எனவே இந்த இனிய மாலை நேரத்தை நமக்கு தங்களுடைய சிரமத்தை பார்க்காமல் திட்டமிட்டு நமக்கு தந்து மகிழ்வுபடுத்திய எல்லோரையும் நாம் நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இறை வார்த்தை அறிவிக்கும் பணியை நூலாக்கி, இறை பணியை இழையாக்கி, மக்கள் பணியை சரிகையாக்கி, ஆண்டவரே என் ஆயர் என்ற விருது வாக்கை பொன்னாடையாக்கி, எம் எளிய பொன்னாடையை ஆயருக்கு போர்த்து வருகிறார்கள். மேதகு ஆயர் அவர்களை இப்பொழுது மேடையிலே அழகாக பொன்னாடை போர்த்தலாம். புனித வின்சென்ட் தே பவுல் சபை குலசேகரம் வட்டார சபை சார்பாக தலைவர் எம் விஜயன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நாகுகோடு பங்கு திரு ஸ்டீஃபன் டி ஸ்டீஃபன் அவர்கள் பாசமிகு ஆயர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறார்கள். நல்லாயன் பத்திரிகை ஆசிரியர் வின்சென்ட் அவர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள். பாசமிகு ஆயர் அவர்களுக்கு நன்றி. பாலைவனத்திலே மலர்ந்தாலும் முல்லையின் மனம் குறைவதில்லை, ஓலை குடிசையிலே வைக்கப்பட்டாலும் வைரத்தின் ஒளி மங்குவதில்லை, எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் உத்தமர்கள் பெருமை குன்றுவதில்லை. ஆம், உண்மை தொண்டால் உயர முடியும் என்ற உண்மையை நிரூபித்து காட்டி ஏற்புரை வழங்கி பொன்னாடை போர்த்தப்பட்ட உத்தமருக்கு நன்றி. காந்தத்தை ஈர்க்கும் இரும்பு போல நம் அனைவரின் இதயத்தை ஈர்ப்பவர் முகத்தில் புன்னகையும்
அகத்தில் நம்பிக்கையும் கொள்கையில் சுத்தமும் சிந்தனையில் பொதுநலமும் கொண்ட உலகு மூடும் மறைவட்ட முதன்மை பணியாளர் அருட்தந்தை சகாயதாஸ் அவர்கள் நன்றி உணர்வே நற்பண்புகளின் தாய். நன்றி மிக்கவர் நெஞ்சம் கடவுள் வாழும் ஆலயம் என்பதற்கேற்ப நன்றியுரை ஆற்ற வருகிறார்கள். அன்பிற்கனியவர்களே, அன்பு நிறைந்த ஆயர் அவர்களே, இனிமையான நேரத்தில் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இந்த உலகத்தில் பல உணர்வுகளை வெளிப்படுத்திவிட முடியும். இதயம் வெளிப்படுத்தக்கூடிய இனிமையான ஒரு உணர்வு நன்றி உணர்வு. மகிழ்ச்சியான வரலாற்று சிறப்பு மிக்க மறக்க முடியாத இந்த இனிமையான நாளிலே இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருந்து உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இறைவனுடைய அருட்பெரும் கருணையே இந்த புதிய மறை மாவட்டத்தையும் ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்களையும் எமக்கு பெற்றுத்தந்தது. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் தூய அன்னையே, கோட்டாறு மறை மாவட்ட பாதுகாவலர் தூய சுவேரியாரே, இம்மண்ணின் மைந்தரும் குழித்துறை மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக எம் பிற இருக்கக்கூடிய அருளாளர் மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளையே, இந்த புதிய மறை மாவட்டத்தினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய பரிந்துரைகளுக்கு நன்றி. குழித்துறை மறை மாவட்டத்தை எமக்கு கிறிஸ்து பிறப்பு பரிசாக தந்து எங்கள் மண்ணின் மைந்தர் வேதக ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்களை எங்களுக்கு மதிப்பு கூட்டு பரிசாக தந்த ஏழைகளின் எளிய திருச்சபைக்காக பாடுபடும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி. குழித்துறை மறை மாவட்டம் வேண்டும், அதுவும் விரைவாக வேண்டும் என்ற எங்களது குரலை கனிவோடு கேட்டு சந்தித்து உரையாடிய போதும் கடிதங்கள் அனுப்பிய போதும் கரிசனையோடு செவிமடுத்து பரிந்துரை செய்த திருத்தந்தையினுடைய இந்திய தூதர் செல்வத்தோர் பெனாக்கியோ அவர்களுக்கு நன்றி. குழித்துறை என்னும் இம்மறை மாவட்டத்தை தனது வாழ்நாளில் காண்பதற்கு இயங்கி அந்த கனவு நனவாகவில்லையே என்ற கவலையோடு இறைவன் திருவடிகளைச் சேர்ந்த எங்களுடைய பாசமிகு முன்னாள் ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களுக்கு எங்கள் நன்றி. குழித்துறை மறை மாவட்ட கனவு நிறைவாவதற்கு துணை செய்த கோட்டாறு ஆயரும் தமிழக ஆயர் பேரவையின் தலைவருமான மேதகு பீட்டர் அமிஜியூஸ் அவர்களுக்கு நன்றி. அன்னை மரியாள் இறைவனுக்கு ஆம் என்று உரைத்தது போல குழித்துறை மறை மாவட்ட ஆயர் என்னும் அழைப்பிற்கு ஆம் என்று பதிலுரைத்து எம் அன்பு ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ் அவர்களே, உங்களின் ஆம் அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தையும் கடவுளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியும் இம்மறை மாவட்ட மக்கள் இன்று இத்தகைய நிகழ்வை காணவும் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நாளை நாம் காணவும் உதவி செய்தது. எமது மறை மாவட்ட இறை மக்கள் துறவியர் அருட்பணியாளர்கள் சார்பாக எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். குழித்துறை மறை மாவட்ட உதய விழாவிலும் எம் அன்பு ஆயர் அவர்களின் பணிப்பொறுப்பேற்பு விழாவிலும் பங்கேற்று உடன் அர்ச்சிப்பவர்களாக செயல்பட்டு ஜபித்த சென்னை உயர் மறை மாவட்ட ஆயர் ஜார் அந்தோணிசாமி அவர்களுக்கும் மதுரை மறை மாவட்ட பேராயர் ஆண்டனி பாப்புசாமி அவர்களுக்கும் நன்றி. உடன் ஜபித்த தமிழக மறை மாவட்டங்களின் ஆயர்கள், பக்கத்து மறை மாவட்டங்களுடைய ஆயர்கள், கேரள மறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயர்கள் அனைவருக்கும் நன்றி. மலங்கரை மற்றும் மலபார் வழிபாட்டு ரீதியின் ஆயர்கள், சிறப்பாக மார்த்தாண்டம் மற்றும் தக்கலை மறை மாவட்ட ஆயர்களுக்கும் நன்றி. நம்முடைய குருகுல முதல்வர் பேரருட்தந்தை சாலமன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அவர்களுடைய உடனிருப்பு, வழிகாட்டுதல், தோழமை இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை செய்தது அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஆயர் இல்லத்தினுடைய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். மேதகு ஜெரோம்தாஸ் அவர்களை எமக்கு உருவாக்கி தந்த சலேசிய சபைக்கும் அதனுடைய திருச்சி சென்னை மாகாண தலைவர்கள், அருட்பணியாளர்கள், அருட் சகோதரர்கள் மற்றும் ஆயர் அவர்களுடைய உருவாக்கத்திற்கு நிறைவாக பணி அனுபவம் நல்கிய பல்வேறு பணித்தள மக்கள் யாவருக்கும் இன்றைய விழாவில் பங்கெடுத்து சிறப்பு செய்த அனைத்து சலேசிய சபையினருக்கும் நன்றிகள். நம்முடைய அன்பு ஆயருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். இப்பெருவிழா நிகழ்வுகளில் பங்கேற்று ஜபித்ததோடு குழித்துறை மறை மாவட்ட உருவாக்கம் வேண்டுமென்று உழைத்த இந்த மறை மாவட்டத்தினுடைய மூத்த அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள், துறவியர் அருட் சகோதரர்கள் இன்னும் பல கட்டங்களில் பல்வேறு விதங்களில் செயல்பட்டு இந்த கனவு நனவாக உழைத்த இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஆயர் அவர்களின் திருநிலைப்பாட்டு விழாவில் பங்கேற்ற பிற மறை மாவட்டங்களை சார்ந்த அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் நன்றி. கோட்டாறு மறை மாவட்டத்தின் ஆயரின் ஆலோசனை மன்றம், குருக்கள் மன்றம் ஆகிய அமைப்புகள்
குழித்துறை மறை மாவட்ட உருவாக்கத்தில் சிறப்பான பங்கு வகித்தனர். அதில் செயல்படும் அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் நன்றிகள். குழித்துறை மறை மாவட்ட கனவு நனவாக வேண்டும் என்ற இயக்கத்தோடு வாழ்ந்து இன்று இறைநிழலில் இழைப்பாரும் நமது மண்ணின் அருட்பணியாளர்கள் இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. இம்மறை மாவட்ட உருவாக்கத்தில் ஒத்துழைப்பையும் பேராதரவையும் நல்கிய நான்கு மறைவட்டங்களுடைய வட்டார முதல்வர்கள், வட்டார அருட்பணி பேரவைகள், மறை மாவட்ட அருட்பணி பேரவை நிர்வாகிகள் யாவருக்கும் நன்றி. இவ்விழா சிறப்பாக நிகழ திட்டமிட்டு பணியாற்றிய அனைத்து பங்குகளுடைய அருட்பணி பேரவையினர், அருட்பணியாளர்கள், பங்கேற்பு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், உள்ளாட்சி பிரமுகர்கள் என்று பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. நம்முடைய ஆயருடைய திருநிலைப்பாட்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லும் பகலும் அயராமல் உழைத்த 10 குழுக்களுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த குழுக்களுடைய உறுப்பினர்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டும். வழிபாட்டு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்ட அருட்பணி ஜான் குழந்தை அவர்களுடைய வழிகாட்டுதலில் வழிபாடுகள் மிக அருமையாக நடந்தன, அவர்களுக்கு நன்றி. பாடகர் குழுவை மிகச்சிறப்பாக வழிநடத்தி இனிமையான பாடல்களை பாடி தந்த அருட்பணி ரக்ஸ் தலைமையிலான பாடகர் குழுவினருக்கும் இசை கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த அருமையான அரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த மைதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஒலி ஒளி ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்த அருட்தந்தை மனு அவர்களுடைய தலைமையிலான குழுவினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நமக்கு செய்து தந்த சுஜா சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் நன்றிகள். மக்கள் தொடர்பு பணிக்குழுவினர் அருட்பணி டேவிட் மைக்கேல் தலைமையில் மிகச்சிறப்பான விளம்பரங்களையும் பத்திரிகை செய்திகளையும் வெளியிட்டு இந்த விழாவிற்கு ஏராளமான மக்கள் வருவதற்கு துணை செய்தார்கள், அவர்களுக்கு நன்றிகள். அருமையான வரலாற்று தரவுகளை உள்ளடக்கிய விழா மலர் வெளியீட்டு குழுவினுடைய தலைவர் அருட்பணி வைஸ்லின் சேவியர் மற்றும் அவருடைய குழுவினர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். போக்குவரத்து குழுவினுடைய பணி மகத்தானது. அருட்தந்தை ஐசக் அவர்களுடைய தலைமையில் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து தனியார் அந்த பாதுகாப்பு துறையினுடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அவருடைய குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகள். தொண்டர் குழுவினை பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக வழிநடத்திய முலகுமூடு மறைவட்ட பொதுநிலையினர் பணிக்குழுவினுடைய செயலர் ஆசிரியர் பெனடிக்ட் அவர்களுக்கும், அர்ப்பண உணர்வோடு உழைத்த ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், இன்னும் பிற அமைப்புகளை சார்ந்த தொண்டர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. உணவு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி ஜார்ஜ் அவர்களுடைய தலைமையில் செயல்பட்ட உணவு குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. நிதிக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி டோமினிக் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். வரவேற்பு குழுவினுடைய பொருட்பொருளாளர் அருட்பணி இயேசுரத்னம் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. சிறப்பு நன்கொடைகள் வழங்கிய விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நன்றி. உணவு குழுவிற்கு தண்ணீர் வழங்கி நன்கொடையாக வழங்கிய உயர் திரு JPR அவர்கள், இன்னும் உண்பதற்கான இறை மக்கள் உண்பதற்கான பிஸ்கட் உதவியாக வழங்கிய FM செல்வராஜ், மோர் வழங்கிய நாஞ்சில் பால் பதனிடும் நிலையம், இன்னும் சிறப்பான நன்கொடை வழங்கிய ஸ்காடு நிறுவனர் கிளிட்டஸ் பாபு அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். தங்களுடைய உழைப்பின் பயனை காணிக்கைகளாகவும் நன்கொடைகளாகவும் தந்த ஒவ்வொரு இறை மக்களுக்கும், நம்முடைய ஒரு நாள் ஊதியத்தை தந்து உதவிய பள்ளி மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த பள்ளி மைதானத்தில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறச் செய்து மிக அருமையான ஒத்துழைப்பை நல்கிய இந்த ட்ரினிட்டி பள்ளியினுடைய தாளாளர் அருட்பணி ராஜேந்திரன் மற்றும் அருட்பணி ஜோஸ் ராபின்சன் இவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அல்லும் பகலும் இந்த இடத்திலே நின்று இந்த பணிகளை கண்காணித்து இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற உதவி செய்தார்கள். மிகுந்த பொருட்செலவிலும் மிக அருமையாக இந்த மைதானத்தை தயார் செய்து கொடுத்தார்கள். இன்னும் அவர்களோடு சேர்ந்து கடந்த நாட்களாக இரவு பகல் பாராமல் உழைத்த நாஞ்சில் பால் பதனிடும் நிலையம், நாஞ்சில் கல்லூரி, நாஞ்சில் பள்ளிகளின் பணியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் யாவருக்கும் நன்றி. நேற்றும் இன்றும் தன்னார்வத்தோடு உழைத்த மக்கள், சிறப்பாக மணலிக்கரை மண்டல மக்கள், பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்கள், தாதியர் கல்லூரியினுடைய மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மாணவர்கள் யாவருக்கும் நன்றி. வாகனங்கள் தந்துதவிய ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சிறப்பான நன்றி. மறைவட்ட அலுவலகங்களுடைய பணியாளர்களுக்கும் நன்றி. கலை நிகழ்வுகள் நடத்திய தாதியர் கல்லூரி மற்றும் பள்ளியாடி அமலா கன்னியர் இல்ல மாணவிகளுக்கு நன்றிகள். வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி.
உள்ளூர் அரசியல் தலைவர்கள் மற்றும் சிறப்பாக இந்த பகுதியில் கோதநல்லூர் குமாரபுரம் மேற்கிளம்பி பஞ்சாயத்து நிர்வாகங்களுக்கு சிறப்பான நன்றி. இந்த உள்ளூர் மக்கள் சபை சமய பாகுபாடின்றி இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை செய்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த இடத்தை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு தந்த திரு கிறிஸ்டோபர் அவர்கள், அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற உதவி செய்திருக்கின்றார்கள். உள்ளூர் மக்களுக்கு நிறைய சிரமங்களை நாம் கொடுத்திருக்கலாம். இந்த நாட்களில் ஏராளமான வாகனங்கள் வந்து போவது என்று கடுமையான நெருக்கடிகளை இவை அனைத்தையும் பொறுத்து கொண்ட இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து சபை சமய மக்களுக்கும் நன்றி. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், பத்மநாபுரம் ஆர்டிஓ, தக்கலை ஏஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி மற்றும் அனைத்து காவலர்கள், சிறப்பாக இந்த பகுதி அமைந்திருக்கக்கூடிய குற்றிக்கோடு அந்த காவல் நிலையத்தினுடைய காவலர்கள், தீயணைப்பு துறையினர் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி எல்லோருக்கும் நன்றி. வருகை தந்த முக்கிய பிரமுகர்கள், பல் சமய பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழா மிக அருமையாக சிறப்பாக இவ்வளவு நடப்பதற்கு பின்னணியில் இருந்து உழைத்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நம்முடைய மறை மாவட்ட ஆயர் சார்பாகவும், மறை மாவட்ட அருட்பணியாளர்கள் சார்பாகவும், விழா குழுவின் சார்பாகவும் அன்போடு தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். இன்னும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நாம் மீண்டும் சந்தித்து நம்முடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. தெய்வம் தந்த பூமி என்றும் வாழும் சாமி, வாழும் காலம் யாவும் வாழும் இந்த சேதி. கிடந்த கனவெல்லாம் காட்சி கரிஞ்சி நனவாச்சி, காட்சி கரிஞ்சி நனவாச்சி. எங்கள் திருச்சபை வாழியவே, எங்கள் திருத்தந்தை வாழியவே, குருகுலம் வாழ்க, திருக்குலம் வாழ்க, குழித்துறை மறைதளம் வாழியவே, எங்கள் திருச்சபை வாழியவே, எங்கள் திருத்தந்தை வாழியவே, குருகுலம் வாழ்க, திருக்குலம் வாழ்க, குழித்துறை மறைதளம் வாழியவே. இனி பழமை பகைமை எல்லாம் நாம் மறப்போ, விவிலிய ஒளியில் மழலைகள் தவழும், உண்மை வழியில் இளவல்கள் வளரும், நெஞ்சில் பேதமில்ல வாழ்வு தூரமில்ல, உள்ளுக்குள்ள ஆழி போல் இன்பம் பொங்க சொல்ல வார்த்தை இல்ல. எங்கள் திருச்சபை வாழியவே, எங்கள் திருத்தந்தை வாழியவே, குருகுலம் வாழ்க, திருக்குலம் வாழ்க, குழித்துறை மறைதளம் வாழியவே.
திருச்சபை வாழியவே, எங்கள் திருத்தந்தை வாழியவே, குருகுலம் வாழ்க, திருக்குலம் வாழ்க, குழித்துறை மறைதளம் வாழியவே. குலம் இணைந்தே நடந்திடுவோம், நாளும் திரு அவை பணிகளை துணிந்தே சுமந்திடுவோம். படைப்போம் உண்மை திருப்பலி உள்ளத்தில் நிகழும், உலகமே உணர்ந்து இறைவனை புகழும். நீதி ஆளும் நல்ல நாளும் தூரம் இல்ல, நீதி ஆளும் நல்ல நாளும் தூரம் இல்ல, உள்ளுக்குள்ள ஆழி போல் இங்கும் பொங்க சொல்ல வார்த்தை இல்ல. தெய்வம் தந்த பூமி என்றும் வாழும் சாமி, வாழும் காலம் யாவும் வாழும் இந்த சேதி. தெய்வம் தந்த பூமி என்றும் வாழும் சாமி, வாழும் காலம் யாவும் வாழும் இந்த சேதி. பூத்து கிடந்த கனவெல்லாம் காட்சி கரிஞ்சி நனவாச்சி, பூத்து கிடந்த கனவெல்லாம் காட்சி கரிஞ்சி நனவாச்சி, எங்கள் திருச்சபை வா